அலைக்கணும். நேத்துலாம் ஏன் கொண்டாடுறாரு? என்ன ப்ரோ? நேத்துலாம் ஏன் கொண்டாடுறாரு பாக்கலையா? ஓ நேத்திக்கல, ஓ சாரி, நான் நேத்திக்கல. கார்த்தி, கார்த்தி அலைக்கணும் வந்துருவாங்க. கார்த்தி வந்துருவாருங்களா? ஓகே. லக்ஷ்மி முயற்சி ஏதாவது அப்டேட் இருக்கா? ராமூசில் இன்னைக்கு சுரேஷ் சந்திரா அவரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அங்கே போஸ்டர் பார்த்தேன், த்ரிஷா அதுக்கு அஜித் சார் ரெண்டு பேரும் ஒரு போஸ்டர் பார்த்தேன். வேற ஏதாவது இப்போ உங்களுக்கு தெரியுமா? அசர்பைஜான் ஷெட்யூல் வந்து 23ஆம் தேதி வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் ஒரு ஷெட்யூல் இருக்குது, அதோட ஒரு 12 சொல்லியிருந்தார் அவர். ஓகே ப்ரோ. கோல்ட் அப்டேட் ஏதாவது இருக்கா? அடுத்து தேர்ட் சிங்கிள் வரும் ப்ரோ. என்ன ப்ரோ? தேர்ட் சிங்கிள், அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச். ஓகே ஓகே. செப்டம்பர் 5th வந்து கன்ஃபார்ம் ஆயிட்டா ப்ரோ? சும்மா 5th தான் மாற்றமே இல்லாதுல. ஓகே சூப்பர். ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. என்ன கேட்டீங்க? கேட்கலையே. இல்லை ப்ரோ, இந்தியன் 2வோட கலெக்ஷன் எப்படி? ஓகேவா இல்லை ரொம்ப கீழே போயிடுச்சா? இல்லை ஓகே, அதாவது பிரேக் ஈவனை வந்து அதாவது ரீச் ஆயிடுச்சா எப்படி அப்படிங்கிறத கேட்குறேன். கலெக்ஷனை பற்றின இந்த பொய் உருட்டுலாம் வந்து முன்னாடி மாதிரிலாம் உருட்ட முடியாது யாருமே. நான் சொல்கிறது நீங்கள் சொல்கிறது அப்படிலாம் வராது இல்லையா? இன்னைக்கு புக் விஷயம் அவனே போடுறானே. லாஸ்ட்டாக 1 ஹவரில் எவ்வளோ டிக்கெட் புக் ஆயிருக்கு எனக்கு? போன 20 ஹவர்ஸில் 1 நாள் ஃபுல்லாக எவ்வளோ புக் ஆகிருக்கு? எல்லாத்தையும் போடுறான் இல்லை, எல்லாத்தையும் பார்க்கலாம். எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு இல்லை? கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்த்துருந்த எல்லாமே வருது இல்லையாட்டதுக்காக அது ஆயிடுமா? இல்லை அதெல்லாம் இல்லை கட்டி. இப்போ என்னென்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் நல்லா புக் ஆகும், ஒரு டிஸ்ட்ரிக்டில் நல்லா போகவும், ஆனால் இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் சுத்தமாக போகும். ரேஷியோன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ரேஷியோன்னு ஒன்று இருக்குல்ல, அது பார்த்தா தெரியும். சரி ஓகே, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப ஈஸிங்க, அதுவும் ரொம்ப ஈஸி. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கோங்க, அதில் எது 4 தேட்டர் இருக்கா, அந்த 4 தேட்டரில் எப்படி விற்கும் போயிருக்கு அதை பார்த்து தெரிஞ்சுமே உங்களுக்கு. இல்லை எனக்கு, நான் கவிதூர்ல பேசுகிறேன் கார்த்தி. எனக்கு தெரிஞ்சு வீக்டேஸில் ரொம்ப மோசமாக தான் போச்சு, வீக்கெண்ட்ஸில் ஓகே, டிக்கெட் கிடைக்காத மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் எனக்கு வந்து ரூரல் ஏரியா பற்றி ஒரு ஐடியா இல்லை, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சரி, எல்லா மக்களும் மக்கள் தான் சரியா? இங்கே இருக்கவன் வந்து அங்கே இருக்கவன் வித்தியாசமாக நினைச்சிக்க மாட்டான், இங்கே இருக்கவன் அப்படி வித்தியாசமாக நினச்சிக்க மாட்டான். எல்லாம் ஒன்று தான், சினிமா என்டர்டைன்மெண்ட் தானே, இங்கே போகிறப்போ அங்கேயும் போகும். அந்த மாதிரி நீங்கள் வந்து சில படங்கள் சொல்லலாம், ரொம்ப கிளாஸாக இருக்க படங்கள் நீங்கள் சொல்லலாம், இந்தியன்லாம் அந்த கம்பேரிசனில் வைக்க முடியாது. எனக்கு என்னன்னா இது வந்து இப்போ டீன்ஸ் படம் வந்து எங்கள் ஊரில் ஓடல, ஆனால் மாலில் போடுது அப்படின்னா ஓகே, டீன்ஸ் அங்கே தான் ஓடும். அங்கேயும் ஓடல வர, பட் சொல்கிறேன் இந்தியனை வந்து நீங்கள் அப்படி கம்பேரிசன் எடுக்க முடியாது, அப்படி எடுத்து நீங்களே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். இன்னும் படிக்க ஓடுமா? அதே திருப்பியும் லைக் ஃப்ரீடம், முன்னாடி ஃப்ரீடம் எப்படி இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தான் அதே கதை தான். நிறைய படத்தில் அந்த கதை பார்த்தேன். இது பார்ட் 3யா? என்ன சொல்கிறீங்க? இந்தியன் 3 கிளிம்ஸ் விட்டாங்களா? அதுவுமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது. வரட்டும் வரட்டும் ப்ரோ, அதான் தெரியும், படம் பார்த்தாதான் தெரியும். இல்ல அது அது எப்படி இருக்கும், இதுல இதே மாதிரிதான் கண்டினியூ, இப்ப நடக்கிறது கண்டினியூஷன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க.
இப்போ எப்படி எல்லாரும் எல்லாரும் அந்த கேஸ்ட்ல இருக்கவங்க எல்லாம் இந்தியன் 3 வேற லெவலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வாங்கணும், ஸோ அதோட பெயின் என்ன, அதோட வழி என்ன அப்படிங்கிற அது சொல்ற மாதிரிதான் இருக்கும் அப்படிங்கிற என்னோட தாட்டு. ஏன்னா அதெல்லாம் கட்டினாங்களேசர்ல ஆக்சுவலா எனக்கு பாக்குறப்ப தோணுது ப்ரோ, எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஒரு RRR மாதிரி இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன். பட் ஐ டோன்ட் நோ வெதர் குல் பி அப்படின்னா எனக்கு தோணுச்சு இந்தியன் 2 படத்தை விட அந்த இந்தியன் 3 ட்ரெய்லர் ஓகேவா இருந்துச்சு. ராயன் ட்ரெய்லர் பட் ஆனால் அதில் எதுவுமே அவங்க ரிவ்யூ பண்ணல, சும்மா ஒரு சாதாரணமாக ட்ரைலர் மாதிரி இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு சொல்கிறாங்க, லைக் ப்ரெஷ் ஷோலாம் பார்த்தவங்க இது வரைக்கும் அப்படிங்களா இந்த ஷோவும் போடலைங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் தெரியுமா, நான் ஏதோ ஒரு படத்தை நல்லா இருக்குன்னு தெரியாதனமா சொல்லி விட்றாங்களே பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து ராயன் நல்லா இருக்கா, இந்தியன் 2 நல்லா இருக்கா, இந்தியன் 3 நல்லா இருக்கா, பாகுபலி 4 நல்லா இருக்கா, இப்படியோ தெரிஞ்சாதாங்க சொல்லுவோம். யாரோ பார்த்தவங்க சொன்னாங்களா, பார்த்தவன் சொல்லியிருப்பான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பான், நல்லா இருக்குன்னு கேரண்டி இருக்கு. கார்த்தி ஆக்சுவலா இந்த வீக் ஏதாவது ஒரு மூவி அதன் கல்வி உங்களோட சஜஷன் என்ன படமாக என்ன படம் ஓடுது டீம்ஸ் ஓடுது அதன் தட் கொஞ்சம் இந்த ஹாலிவுட் பார்க்கும் மூவி எடுத்துக்கிறோம் அதெல்லாம் நான் பார்க்கறதே கிடையாது. ஹாலிவுட் படம் நான் பார்த்துட்டு உங்களோட சஜஷன் ஏதாவது பார்க்கறதே இல்லைங்க, நான் எப்படி சஜஸ்ட் பண்ண முடியும், வேற யாரும் பார்த்த மாட்டேங்க. கமல் கட்சி படமும் டிராப் ஆயிடுச்சு அப்புறம் இப்போ எல்லா பெரிய படங்களும் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்னு வருது. அப்போ சின்ன சின்ன படம் நீங்க எப்ப அடுத்த விஜய் படம் எப்ப எடுப்பாங்க ப்ரோ? செப்டம்பர் எப்பரா வித்தியாசம் வித்தியாசமா வரீங்களே, அது டிராப் ஆகிதான் விஜய் படத்துக்கு வந்துட்டாரு, அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. இல்ல எல்லா பெரிய படங்களும் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அதுக்குள்ளதான் வருது. இப்போ சின்ன படங்கள்லாம் என்ன ஆகும், லைக் எல்லாத்துக்குமே இப்போ ஒரு 1 வீக்கு விட்டு 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 2 வீக்ஸ் விட்டு விட்டு பெரிய பெரிய படங்கள்லாம் வருது. இப்போ எதுதான் போய் பார்ப்பாங்க, லைக் புரியல. எல்லாமே அமரன் வருது, கங்குவா வருது, தங்கலான் வருது, கோட் வருது, இந்த மாதிரி லைனாக வந்துகிட்டே இருக்கே. விடுதலை வேற வருது. ப்ரோ அது பிரச்சனை இல்லை, படம் நல்லா இருக்க படத்தை பார்ப்பாங்க. இதெல்லாம் ப்ரொடியூசர்ஸ் தான் யோசிப்பாங்க, 2 வாரம் எனக்கு கேப் வேணும், 2 வாரம் வந்து எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னா. ஆடியன்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக நல்லா இருக்க படத்தை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க.
ஏ இண்டி டூலாம் எவ்வளோ கேப்பில் விட்டீங்க? என்னாச்சு திங்கக்கெல்லாம் ஆளே வரலையே? கேப் தானே வர வேண்டியதானே, கேப்பை ஃபில் பண்ண வேண்டியதானே நீங்கள்? இல்லை நான் அது கேட்கல, சின்ன படங்கள்லாம் என்ன ஆகும்னு கேட்டேன். லைக் இந்த மாதிரி தொடர்ந்து பெரிய பெரிய படங்கள் வரும்போது எல்லாமே நல்லா நல்லா இருக்க அப்புறம் நல்லா இருக்க நல்லா இருக்க அப்புறம் ஓடும். கார்த்தி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன் டூ டீம்ஸ் ரெண்டு இருக்கா பட்ஜெட் வைஸ் எது கலெக்ஷன் இருக்கு டீம்ஸா இன் டூ? ஒரே சவுண்டா இருக்குங்க உங்க ஸ்பீக்கர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு படம் வச்சு டீம்ஸ் வந்து இன் டூ கலெக்ஷன் வைஸ் என்னோட கொஸ்டின் டீம்ஸா இல்லை இன் டூவா பட்ஜெட் அண்ட் மற்ற கன்சிடரேஷன்லாம் சேர்த்து பார்த்தப்ப இதெல்லாம் அநியாயமான கம்பாரிசனு. டீன்ஸ் இந்தியன் டூ கம்பேர் பண்ணுறது டீன்ஸுமே அவர்கிட்ட கேட்டிங்கன்னா 10 கோடி ரூபா பட்ஜெட்ல நான் எடுத்தேன்னு சொல்லுவார் பார்த்திபன். இல்லை அவர் ஏதோ வெற்றி படம் மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு, புரியல அந்த அளவுக்கு கலெக்ஷன் இருக்கா? அவர் எந்த படத்துங்க தோல்வி படம் சொல்லியிருக்காரு, ஏதோ சொல்லியிருக்காரா அந்த மாதிரி? இல்லை எனக்கு தெரிஞ்சு தெரியல, பட் நிலவரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கா கேட்குறேன். ஒன்றும் இல்லை ப்ரோ, ரீசெண்டாக போகுது அவ்வளோதான், ஒன்றும் பெரிய அவங்க செலவு பண்ணுற காசு அதுக்கு மேலே கொஞ்சம் வரும் அவ்வளோதான். ஓகே ப்ரோ, சூப்பர். என்னாச்சு இங்க என்ன இருக்காரா? இங்க என்ன கூப்பிடுங்க. ஹலோ கார்த்திக், வினோத் எச் வினோத் கமல் பண்ண படம் அந்த ஸ்டோரி தான் இப்ப விஜய் பண்றாரா இல்ல வேற ஸ்டோரியா? இல்ல அது அது இல்ல அது இல்ல இது வேற. கமல் கேமியோ பண்ண போறான்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதுல அது உண்மையா? ப்ரோ அதெல்லாம் கிடையாது ப்ரோ, அதெல்லாம் சும்மா அடிச்சு விட்டுருக்காங்க ஏதோ இந்த சோஷியல் மீடியாவில் ட்விட்டரில் ஏதோ லைக்ஸ் வரும் அப்படின்றதுக்காக போகிறது. ப்ரோ எஸ்என் சூர்யாவோட இன்டர்வியூ பார்த்தேன் பரத்ராஜ், அவர் இவ்வளோ வருஷம் இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் வச்சுருக்காரு, எப்படி ப்ரோ ரெஸ்ட் எடுப்பாரா இல்லை? ப்ரோ ஒரு படம் முடிச்சு முடிச்சுட்டு அப்படியே கேப் கேப் பண்றது இல்ல ப்ரோ, அவர் சொல்ற கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரோ அதுக்கடையில ப்ரமோஷன் பண்ணிக்கிறாரு. என்ன அவரு 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 ஹீரோவா நடிக்கல, ஹீரோவா நடிக்கல, அவர் ஹீரோவா நடிக்கல, வில்லன் நடிக்கிறாரு அப்படின்னும் போது ஈஸியா டேட்டா பிரிச்சு பிரிச்சு கொடுத்துட முடியும் ஒரு படத்துக்கு. ஒரு படத்துல பாத்தீங்கன்னா மெயின் ஹீரோ ஹீரோட போர்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கும், அதுக்கப்புறம் வில்லன் போர்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கும், பிரிச்சு பிரிச்சு எடுத்துருவாங்க. ஒரு மாசம் ஒரு 10 நாள் இந்த படம் ஷூட்டிங்க, 10 நாள் இந்த படம் ஷூட்டிங் அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு ஈஸியாக போயிடலாம். வில்லன் கேரக்டர் ரோல் நடிக்கிறவங்க ஹீரோ வில்லன் நடிக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, ஹீரோவாக நடிக்கும் போது தான் ஒரு கெட்டப் மெயின்டைன் பண்ணோம் மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஓகே ஆமாம், ஒரே படத்துக்கு ராயனில் கூட ஒரு நாளில் டப்பிங் முடிச்சுட்டு சொன்னாங்க, பட் ஆனால் 50% இருப்பேன், ஆனால் ஒரு நாளில் டப்பிங் முடிச்சிட்டேன். ஓகே ஓகே ப்ரோ, இந்த ஹெச் வினோத் விஜய் படம் கன்ஃபார்ம்டா ப்ரோ? அது 100% கன்ஃபார்ம்டா. அண்ட் வந்து நெக்ஸ்ட் அட்லி படம் வந்து ஏஆர் ரமன் மியூசிக்ங்கிறாங்க, அதுவும் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அட்லி படம் யாருங்க நடிக்கிறார்? ஏதோ தசாவதாரம் அந்த மாதிரி ஏதோ சொல்கிறாங்களே, தசாவதார் அப்படின்னு ஏதோ ட்விட்டரில் நிறையா வந்துச்சு. த லக்ஷ்மி சவுண்ட் என்னத்தையாவது ஒன்று போட்டு விட்டுறது இவனுக்கு வந்துச்சு. யார் படமே தெரியாது ஏறணும் மியூசிக் அப்படின்னு. சரி ஏற மாட்டிருந்தா என்ன ஆக்சுவலும் யாரா இருந்தா என்ன? அது கன்ஃபார்ம்ங்க, அது படம் போ ஷூட்டிங்க போக போகுது. ஓ அப்படியா, ஓகே ஓகே. நானே ஒரு 20 டைம் சொல்லியிருப்பேங்க, எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட எச்சு வந்து விஜயும் படம் பார்த்தாங்கன்னு சொல்லி எல்லாம் ட்வீட் போட்டாங்க. அதில் இதுக்கப்புறம் கன்ஃபார்மாக கன்ஃபார்மான என்ன மூக்குத்தியம்மன் 2 வந்து எல்லாத்துக்கும் காரணம் என்ன, எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா இவனுக்கு தான்.
இவனிங் என்னத்தையாவது தோன்றதெல்லாம் போட்டு விட்டுறது, இந்த எலான் மஸ்க் காசு போடலான்றதுக்காக இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று போட்டு விட்டுறது. அவன் போடுவோம், சும்மா தானே போடுவோம் அப்படின்னு போட்டு விட்டுறது. அதை நீங்கள் பார்த்துட்டு வந்து பதட்டமாகி ஏதாவது நம்ம பட்டுக்கு ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, அதெல்லாம் ஒன்றும் ஆகலை. மூக்குத்தி அம்மன் டூ யார் பண்ணுறா இல்லை ஆர்ஜே பாலாஜி பண்ணலன்னு நினைக்கிறேன். இதுதான் போ ஆர்ஜே பாலாஜி பண்ணலைங்க, அவர் மா அவர் இன்னொரு படம் பண்ணுறாரு, மாசாணி அம்மன் ஒரு படம் பண்ணுறாரு. இல்லை இந்த படம் யார் பண்ணுறா மூக்குத்தி அம்மன் டூ? அதெல்லாம் அது தெரிஞ்சிருந்தா அவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்களே. முடிவெலாம் பண்ணல முக்தி அம்மன் ஒன்னே வந்து பிகோட ரீமேக் தான், பார்ப்போம். ஹாய் கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. நான் சேலம் ப்ரோ. நான் தானா நேற்று தான் ராக் சினிமாஸ் போயிருந்தேன், நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ, சூப்பராக இருக்கு. நான் மெயின் ஸ்க்ரீனில் பார்த்தேன், நல்லா அந்த மெயின் ஸ்க்ரீன் அப்போல்லாம் வந்து அந்த லைட் வர மாதிரிலாம் எஃபெக்ட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க, ரோஹிணி தேட்டர் மாதிரி. இந்தியன் பாத்தீங்களா? ஆமா ப்ரோ, அது ஒண்ணு தான் கொடுங்க. அதுல எந்த சீன் லைட் போட்டாங்க? எந்த எனக்கு நான் ஆக்சுவலா இது அம்மாவோட போனதுனால ரெண்டாவது வாட்டி தான் போனேன், வேற வழி இல்லாம. நான் எனக்கு கரெக்டா தெரிஞ்ச சீன் எதுனா வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைட், அந்த குடோன் ஒரு ஃபைட் நடக்கும்ல, ஒரு சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் காமிச்சுட்டு. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தபோது எப்படின்னா, அந்த ஃபைட்டு முடிச்ச உடனே திருப்பி பாபி சிம்மா சேஸ் பண்ணிட்டு இருப்பாரு, இந்த பிரிட்ஜ்ல இருந்து தொங்குற மாதிரி சீன்லாம் வரும், அந்த சீக்வன்ஸே எடுத்துட்டாங்க. இவர் கரெக்டா இவரு அந்த அங்கிருந்து வெளியே அந்த எல்லாம் குதிரை மாதிரி ஓடுவாங்க, இவரு கரெக்டா வெளியே ஓடின உடனே நேரம் அந்த மக்கள் இருக்கிற மக்கள் எல்லாம் சுத்துவாங்கல்ல அந்த சீனுக்கு போயிடுது. அந்த இன்னொரு சே சீக்வன்ஸ் இல்ல, அது ஒண்ணுதான் எனக்கு கரெக்டா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுக்கு இதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. வேற எங்க கட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. பரவாயில்ல, இங்க ரெண்டு டைம் பாத்துருக்கீங்களே ப்ரோ. நேற்று வேற வழி இல்லாம போனோம் ப்ரோ. அம்மா அவங்க கமல் ஃபேன், அதான் தெரியும். இது அப்படியே நிறைய பேர் போறாங்க, லைக் இந்தியன் ஒன்னு கமல் சங்கருங்கிறதுக்காகவே போலாம் போலாம்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு போனேன். என்ன சொன்னாங்க அவங்க? அவங்க வந்து பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான், அவங்க நம்மள மாதிரி டோட்டலா அவுட்ரேட்டா இது பண்ற மாதிரி அவங்க சொல்லல. என் சித்தி தனியா போய் பார்த்துட்டு வந்தாங்க, அவங்களுமே பார்த்துட்டு ஈடா சொல்ற அளவுக்கு மோசமா இல்லையாடா அப்படின்ற மாதிரிதான் அவங்க ஒப்பீனியன் இருக்கு. மேபி அவங்களுக்கு அந்த செகண்ட் ஹாஃப் அந்த சென்டிமெண்ட்டு, அவங்களுக்கு வந்து ரொம்ப சண்டையெல்லாம் இல்லாதனால மேபி அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்காங்கிறது தெரியல. சும்மா ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கும் போல ப்ரோ, இந்த சீரியல் பார்த்ததுனால. ஆமா அப்படிதான், ரெண்டு பேரும் அப்படிதான் சொன்னாங்க. சும்மா ஓகே பாக்கலாம், சொல்ற அளவுக்கு மோசமா இல்லங்கிறது தான் அவங்க ரெண்டு பேரும் சொன்னது. ஓ அப்படிதான், சோசியல் மீடியால தான் வச்சு காலி பண்ணிட்டீங்களா படத்தை இந்தியன் டூவ? அப்படி அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அது நீங்க வந்து உங்க குடும்பத்தை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம், சரியா? உங்க அம்மா வந்து எப்பயுமே டிவிலாம் பார்த்தாங்கன்னா அவங்க சீரியல் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க, சீரியல்ல ஒரே சீன் ஓடிட்டு இருக்கோம் அரை மணி நேரம் அதையும் பார்த்துட்டு இருப்பாங்க, அதே மாதிரி டப்பிங் படம் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தேவை பாக்குறோம், ஒரு கதை சொல்றாங்க, அந்த கதை நல்லா இருக்கு நல்லா இல்ல அந்த அந்த ஆராய்ச்சியெல்லாம் நம்ம தான் போவோமே தவிர, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓகே பார்க்கணும், தியேட்டருக்கு போற எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்ப்பாங்க எல்லாருமே. நீங்கள் பொதுவாகவே எல்லாத்தையுமே கேளுங்க, ஃபேமிலி அனிஸ்லாம் வராங்களே, ஆன்டி வராங்க, வயசானவங்களாம் வராங்களே, அவங்க எல்லாருமே வந்து இதெல்லாம் ஒரு படமா அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு தோணவே தோணாது. அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் அதுக்காக உன்னே வந்து எடுத்துக்கிட்டு அவங்களெல்லாம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் அர்த்தம் இல்லை. இல்ல ப்ரோ, வாரிஸ் எல்லாம் போச்சு ப்ரோ, நல்லா கலெக்ஷன் ஆச்சு. அந்த அளவுக்கு எல்லாம் இந்தியன் ஆகாதுங்க ப்ரோ. இந்தியன் 3 வந்து கொஞ்சம் கிறிஸ்பா இருக்குமா ப்ரோ, அது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதெல்லாம் வந்தாதான் ப்ரோ தெரியும், இந்தியன் 2 வே நான் அப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன், நல்லா இருக்கும்னு. ஆனா ட்ரைலர் ரொம்ப மாசா தான் ப்ரோ இருக்கு. எனக்கு இப்ப இந்தியன் 2 இதை பார்த்துட்டு லைட்டா கோட்டு மேல லைட்டா ஒரு பயம் இருக்கு, எப்படி படம் இருக்கும் அந்த படம், ஏதாவது தெரியுமா என்ன சொல்றாங்க?
அது தெரியலையே, டீசர் ட்ரைலர் ஏதாவது வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். பட் இவ்வளவு மோசமெல்லாம் இருக்காதுங்க, கண்டிப்பா அதெல்லாம் இருக்காது. அவங்க ரொம்ப சைலண்டா இருக்காங்க. நான் நேத்து சரி இவங்க விடாம இருந்துச்சு, இவங்க விட்ட உடனே சரி ஏதாவது அடுத்த ரெண்டு மூணு நாள் ஏதாவது விடுவாங்கன்னு நினைச்சா, அவங்க அப்படியுமே கொஞ்சம் சைலண்டாவே இருக்காங்க. கோ டு ரெ டீம் பாப்போம். ஆ ப்ரோ, விஜய் ரசிகர் சைட்லயுமே அந்த அளவுக்கு பெரிய ப்ரொமோஷன் இல்ல ப்ரோ. இப்போ லியோ அந்த அளவுக்குலாம் இல்ல. அவங்க எல்லாருமே தமிழக வெற்றிக்கழகம் மாறிட்டாங்கல்ல அரசியல். ஆமா ப்ரோ, மேபி அதனாலதான் ஃபுல்லா கட்சி மாநாடு அந்த மாதிரி போயிட்டாங்க. சொன்னது தீபாவளி வாய்ப்பு இல்ல ப்ரோ. ஷூட்டிங் நல்லா சொல்ல முடியாது. அடுத்து வந்து குட் பை டக்லி இருக்கு உங்களுக்கு. தீபாவளி கண்டிப்பா இல்ல. தீபாவளி இல்ல சொல்றேன்னா அமரன் வந்து கண்டிப்பா கெரிடுதான் டேட் போட்டிருப்பாங்க, லைக்கா ரிஜென்ட்டு. இந்த படமும் ரிஜென்ட் தான், ராஜ்கமல் கெரிடுதான் போட்டிருப்பாங்க. விட முயற்சி வருமா கேட்டிருப்பாங்க, வரலன்னு சொன்னதுனால அவங்க டேட் போட்டிருப்பாங்க. நேத்தரா சூப்பரா போயிட்டு இருந்தது. பிட்டு படத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க எனக்கு. வேலையை போயிட்டு இவனுக்கு வந்து இவனுங்க என்னமோ காலையில டிக்கெட் வாங்கி காலைல முதல் ஷோவை தூங்க சொன்னா ரிலீஸ் நான் பார்க்க மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க. காத்தி ப்ரோ வாங்கிங்களா ப்ரோ? நல்லா இருக்கும் ப்ரோ, சொல்லுங்க. அடுத்து என்ன ப்ரோ படம், பெரிய படம் வருது தெரியல. இந்தியன் டூ மாதிரி தெரியலடா, எதுவுமே வரல, விட்டுருங்க. ஏன் ப்ரோ மொத்தமே பைத்தியமா இறங்கிட்டானுங்களா என்னன்னு தெரியல. இருக்கு எதுவுமே சோசியல் மீடியா பாக்குறதே இல்லையா நீங்க? நைட்டு வந்து பகல் ஃபுல்லா தூங்கிட்டு நைட்டு 11 மணிக்கு இருந்துச்சு இந்த ஸ்பேஸ்க்கு வந்து உலகத்தையும் தான் பாக்குறீங்களா ப்ரோ? தெரியாது ப்ரோ, உண்மையாவே இப்பதான் வரேன் ட்விட்டருக்குள்ளேயே. தெரியுமா, வேணாம் விட்டுரு, நீங்க தெரிஞ்சுக்காத விட்டுரு, அப்படியே விட்டுரு. ஆமா, உலகம் தெரியாம வாழ்ந்துரு. அடுத்த வாரம் என்ன ப்ரோ வாழ்ந்து ப்ரோ? நல்ல பயணம். தெரியாது தெரியாது ப்ரோ, படம் உண்மையாவே என்ன வருதுன்னு தெரியல ப்ரோ, அதனாலதான் ப்ரோ கேக்குறோம். நான் விட்டுருப்பா, ஏன் பரவாயில்ல, கஷ்டப்படுறேன், விட்டுரு. என்ன கர்மமும் வந்துட்டு போகுது உங்களுக்கு.
ப்ரோ இந்த ஆங்ஸ்ட்ராங் கொலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவரை பத்தி அந்த கொலை நடந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும் அவரை பத்தி. இப்போ ஹாட் டாபிக் அவர் தான் இருக்காரு. ஆனா இன்னைக்கு வந்து ஆனா ஃபுல்லாவே எல்லாம் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் லாயர்ஸ் எல்லாமே இன்வால்வ் ஆயிருக்காங்க. எல்லாமே ரவுடியாக இருக்காங்க. இவங்க ஃபுல்லா வந்து வேற யாரே கொலை பண்ணிட்டாங்க, கொலை பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ண கொலை பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க, யாரும் சொல்லவும் மாட்டேறாங்க. இல்லை பெரிய பகமாறிங்க அது இவனுங்களா சொல்லணும்ல, அதனால இவருக்கு இதுக்காக தான் கொலை பண்ணாங்க. மணிமண்டபம் வேற சொல்றாங்க ப்ரோ. அது வேற ரஞ்சித் அரசுக்கு வர போறாரு, அவர் அரசுக்கு வர போறாரு, அவர் கட்சியை அமைக்கிறாரா இல்ல இருக்கிற கட்சியில சேர்றாருன்னு தெரியாது. அதுக்காக பேஸ்மெண்ட்ல அவர் போட்டுட்டு இருக்காரு. டிஎம்கேக்கு ரெக்வஸ்ட் வேற பயங்கர ரெக்வஸ்டா கேக்குறாரு. மணிமண்டபம் கட்டிட்டீங்கன்னா இது எல்லாம் சரியாயிடும் நீங்க அப்படின்ற. மணிமண்டபம் கட்டிட்டீங்கன்னா மணிச்சு விட்டுறேன். ஆமா அப்படிதான், ஏதோ லஞ்சம் மாதிரி கேக்குற லஞ்சம் மாதிரி. அப்பதானே பேசினாரு, பார்க்க மாட்டோம். இல்லைங்க அவருக்கு வந்து அரசியல் இருக்கு, முன்னாடியில இருந்து இருக்கு எனக்கு தெரியும். ஆனா இப்ப என்னன்னா சோ ஓகே, ஒரு கட்சி அவரும் திருமாவளவனுக்கு இப்ப 62-61 வயசு ஆச்சு இல்லையா. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு தலித் தலைவராக யார் இருப்பாங்க, இங்கே பெரிய கட்சியாக யார் இருப்பாங்கன்ற மாதிரி இருந்துல. ரஞ்சித் அதுக்கான அடித்தரத்தை வந்து பில்டப் பண்ணிருக்காரு, டெவலப் பண்ணிருக்காரு. ஆமாம் ப்ரோ, திரும்ப அவ்வளோனா நாங்கள் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டோன்ற மாதிரி லாஸ்ட் டைம் பண்ணிருக்காரு. அது வந்து அவர் என்ன நினைக்கிறாரு, ரஞ்சித் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, எல்லாரும் இருக்கீங்க கட்சியில், எங்களுக்காக கட்சி இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா எங்களுக்காக இந்த பிரச்சனை நீங்க பேசுறது இல்ல. அதனால நான் வந்து சரி ஓகே, இதுக்கப்புறம் நாங்களே பாத்துக்கிறோம்ன்ற மாதிரி அப்படி சொல்றாரு. அது அவங்களோட விருப்பம். நம்ம எம்எல்ஏ எத்தனை பேர் இருப்பாங்க மொத்தமா? ஒரு 30 இருப்பாங்க, 30 பேர் இருப்பாங்களா? இதுல வந்து 7 நினைக்கிறேன் எம்பியில, எம்எல்ஏல இருக்கும் அந்த ரேஞ்ச் இருக்கு. அதான் அவங்க யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அது கரெக்டான ஸ்பீச் தான். அந்த ரிசர்வேஷன் வாங்கிட்டு அவங்களுக்கே பண்ண மாட்டீங்களே அப்படின்னு கேக்குறேன். கொலைக்கு என்னங்க சப்போர்ட் பண்ண முடியும், என்னங்க அநியாயமா இருக்கு, கொலைக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியும்? இல்ல கொலைக்கு இல்ல, அவர் ஜென்ரலா பேசினாரு. கொலை வேற, இது ஜென்ரலா கேக்குறாரு எல்லாரையும். ரிசர்வேஷன்ல எம்எல்ஏ ஆகிட்டு அந்த ரிசர்வேஷனை கொடுத்த அந்த பீப்புளுக்கு எதுவுமே செய்ய மாட்டீங்க, கட்சி அந்த கட்சியில இருக்க இந்த கட்சியில இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி எதுவுமே செய்யலை அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து கோபத்தில் பேசுகிற, ஆதங்கத்தில் பேசுகிற பேச்சு. ஓகே, அரசியல்வாதியாக மாறுறாரு ரஞ்சித், அதனால அவர் பேசுகிறாரு. அரசியல்வாதியோட பேச்சா அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அது கரெக்டான பேச்சு தான். யூனிட்டி அவங்க இதை யூனிட்டாக பேசுகிறாரு அவர், கரெக்டாக அது பிளான் பண்ணுறாரு. அது கட்சி தான் ஆரம்பிப்பார். ஆமாம் ஆமாம். அப்புறம் தலித் தலைவர் பற்றி பார்க்குறோம். ஹாய் கார்த்தி ப்ரோ. என்ன ப்ரோ? ஹாய் ப்ரோ. ப்ரோ என் பேர் ஜஸ்டின், நான் ஜெயலலிருந்து இந்த டைம் பாஸை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இப்போ தான் எனக்கு ஸ்பீக்கர் கிடைச்சிது. சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க ஜஸ்டின். இல்லை ப்ரோ, எல்லாத்தையும் கேட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன சொல்றது கேட்கறதுக்கு தெரியல. நீங்களும் அடுத்த வாரம் என்ன படம் ரிலீஸ் கேட்க வந்தீங்க? இல்ல இல்ல, எனக்கு இப்ப கணிச்சதாக சும்மா பேசினேன். ரொம்ப நன்றி ஸ்பீக்கர் கொடுத்தது. சன் பிக்சர்ஸோட விளம்பரம்லாம் வீணா போச்சு, கோடி கோடியா செலவு பண்ணதெல்லாம். ஆடியோ லான்ச் நடத்தி, போஸ்டர் அடிச்சு, டெய்லி போஸ்டர் விட்டு, சாங் விட்டு, ட்ரெய்லர் விட்டு எல்லாம் பண்ணி அடுத்த வாரம் என்ன படம் ரிலீஸ் ஒருத்த கேட்டுறாங்க. அநியாயத்துக்கு இப்படி இருக்கு நிலைமை.
பெரிய இருக்கீங்க ப்ரோ. ப்ரோ நீங்க பர்சனலா எஸ் ஜே சூர்யா சார் கிட்ட கேட்டீங்களா படம் எப்படி வந்திருக்குன்னு? ராயன் ரொம்ப நல்லா தான் இருக்குனாரு, ரொம்ப நல்லா இருக்குனாரு. ஹீரோ ரோல் வந்து சூப்பரா இருக்குனாரு, ரொம்ப சூப்பரா இருக்கும் அவங்களோட ரோல் அப்படின்னாரு. தனுஷ் பயங்கரமா, தனுஷார் வந்து பயங்கரமா டைரக்ட் பண்றாரு, ஃபாஸ்டா இருக்காரு, ஃபாஸ்டா பண்றாரு, ஆனா ரொம்ப கிளியரா பண்றாரு. என்ன சீன் எடுக்கணும், என்ன சீன் கரெக்டா இதுதான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட் ஆஃப் சூப்பரா பண்றாரு அப்படின்னு சொல்லி. படமே 2 மணி நேரம் 20 நிமிஷம் தான் போறாரு. நான் ஒரு டைம் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் பக்கத்துல வந்து ஆக்ஷன் கேட்டுட்டு இருக்கோம், அவரு தனுஷ் வாய்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம், அப்படி பரபரப்பா இருக்கும். கட் ஓகே வாங்க இங்க வாங்க இப்படி அவனும் அப்படிலாம் பேசிட்டு இருந்தாரு. ஒரு டைம் டைரக்ஷனா ஃபர்ஸ்ட் படம் பவர் பாண்டி, இது ரெண்டாவது படம் இல்லையா, 50வது படம் வர. என்ன ஸ்பெஷல் ஸ்கிரீன் பண்றாங்களா ஃபர்ஸ்ட்? இல்ல அதெல்லாம் இல்ல ப்ரோ, 9 மணிக்கு ஓபன் ஆகும் நினைக்கிறேன். கொஞ்சம் தனுஷ் அடுத்தடுத்து டைரக்ட் பண்ணுவாரா ப்ரோ? அது இந்த படத்தோட வெற்றி பொறுத்திருக்கு. அடுத்து இன்னொரு படம் கமிட்டி, ஆல்ரெடி கமிட்டி ஆயிட்டார்ல, லவ் ஸ்டோரி ஒன்று. லவ் கி இன்மேல் என்னடி கோபம் கோபமா? நடக்கல. ஹலோ அண்ணா சொல்லுங்க. அண்ணா கங்குவா ஃபயர் சாங்கோட ஏதாவது அப்டேட் இருக்கா? சாங்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். சாங் எப்படி இருக்கும்னா விஷுவல் தான் வந்து கொஞ்சம் கிளிம்ஸ்லேயே வந்திருக்குல்ல, ஆல்ரெடி வந்ததுல அதுதான். டான்ஸ் இருக்கும், அந்த இந்த ரோல் இருக்குல்ல கங்குவா ரோல், டான்ஸ்லாம் இருக்கும். அது வந்து ஒரு செலிப்ரேஷன் சாங் மாதிரி தான் இருக்கும், அந்த ட்ரைபல் பீப்புளோட செலிப்ரேஷன் சாங் மாதிரி. அந்த மாதிரி கோரியா கூட நாட்டு நாட்டு சாங் பண்ணவர் தான் பண்ணியிருக்காரு ப்ரோ. புலி புலி மூவி மாதிரி ஆகிடாதுல்ல கங்குவா? அந்த மாதிரிலாம் ஆகாதுங்க, சிரித்த சிவா வந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு. வெறும் கமர்ஷியல் தானே ப்ரோ, வெறும் கமர்ஷியல் என்ன இருக்கு, கமர்ஷியல் தான். புலியில வந்து அவருக்கு வந்து கார்ட்டூனிஸ்டுங்க, அவர் வந்து டக்குன்னு வந்து ஏதோ ஒரு படத்தை வந்து எடுக்கணும்னு நினைச்சாரு, அது நடக்கல. கம்ப்ளீட்டா மாஸ் வைக்க முடியாது அவரால். சிம்புதேவனால என்ன பிரச்சனை, சிம்புதேவன்ட்ட என்ன பிரச்சனைனா அவருக்கு மாஸ் வைக்க தெரியாது. அவர் வந்து கார்ட்டூனிஸ்டா இருந்து ஒரு படங்கள்லாம் எடுத்து, புலிகேஸ்ல எடுத்து காமெடி அந்த மாதிரி பண்ணார் இல்லையா,
ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷனே புலியில் எப்படி இருக்கும், விஜய் வந்து ஒருத்தர் காலை பிடிச்சி கட்டுவார், அதுதான் இன்ட்ரொடக்ஷன். விஜய் மாதிரி ஒரு ஹீரோக்கு அந்த இன்ட்ரொடக்ஷன் வைக்க முடியுமா, யாரும் யோசிப்பாங்களா? ஆனால் அப்படி யோசிச்சிருப்பார், வித்தியாசமாக என்ன யோசிக்கிறன்ற பேரில் அதை யோசிச்சிருப்பார் சுப்புதேவன். அங்கேயே அந்த படம் படுத்துருச்சு ஃபர்ஸ்ட், அங்கே அங்கே படுத்தது தான் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த படம் எடுக்கல. அது எப்படி விஜய் ஒத்துக்கிட்டு நடித்தாரு அப்படின்னு தெரியல, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவே அதான் இருக்கும் விஜய்க்கு. அது அந்த மாதிரிலாம் சிவா பண்ண மாட்டாரு கண்டிப்பாக, மாசாக படத்தை பண்ணுவார். இந்த லாஜிக் மிஸ்டேக் அதெல்லாம் நிறைய பேர் அதெல்லாம் இருக்கலாம், மேபி இருக்க தான் செய்யும் கமர்ஷியல் படத்தில். ஒருத்தருடைய ஒரு சப்பே ஒரு அடியில் வருவான், அவனை காலை பிடிச்சிட்டு வரதான். நீங்க பாத்துருப்பீங்க நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு இப்படி ஒரு சீனை வைப்பாரு அப்படின்னா அவரால் மாசே பண்ண முடியாது அந்த படத்துல, அந்த மாதிரிதான். பட் சிவா அப்படி கிடையாது இல்ல, சிவா இத்தனை படம் எடுத்துருக்காரு கண்டிப்பா மாசா இருக்கும், நிறைய செஞ்சிருக்கோம். அது லாஜிக் மிஸ்டேக்லாம் மீறி போய் விவேகம், விவேகத்துல என்னன்னா லாஜிக்லாம் தாண்டி மாஸ் பண்றன்ற பேர்ல ரொம்ப மாசா ஆயிடுச்சு, ஓவர் மாசா ஆயிடுச்சு, இன்னும் ரொம்ப ஓவரா மாசா இருக்கே அந்த மாதிரி ஆயிடுச்சு. விவேகம் ஃபெயிலியர் ஆனதுக்கு முக்கியமான காரணம் வேதாளம். இன்னொன்று இந்த படத்தில் சென்டிமெண்ட் நிறையா இருக்கு, சென்டிமெண்ட்னா ஒரு சின்ன கனெக்ட் இருக்கும், சென்டிமெண்ட் கனெக்ஷன், அந்த தங்கச்சி சென்டிமெண்ட்டு அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு ஒரு சென்டிமெண்ட்டும் இருக்கு, ஒரு கேரக்டர் இப்படி தாங்க இந்தியனுக்கு சொன்னு சொல்லுவோம். இந்தியனும் அப்படி தான் எதிர்பார்த்தோம் அதான் தெரியும். ஒரு படத்துல இல்லைங்க, ஒரு படத்துல ஒரு டைரக்டர்னா என்ன எதிர்பார்க்க முடியும்ன்றதான் சொல்ல முடியும். அவங்க வந்து நீனடா எதிர்பார்க்கறது, நான் எடுக்கிறது நீ பாடுற அப்படின்னு சொல்லி வித்தியாசமா எடுத்து வச்சாங்கன்னா யார என்ன பண்ண முடியும், நீங்க பண்ண முடியும், நான் பண்ண முடியும், அதை பாத்துட்டு வந்து பேசதான் முடியும். பட் சிவா வந்து அண்ணாத்தே இந்த அடியெல்லாம் அதுக்கப்புறம் கண்டிப்பா யோசிச்சுதான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இருக்கும் அதுக்குள்ள சோஷியல் மெசேஜ் இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும், அது கமர்ஷியல். இல்ல கிளைமேக்ஸா நம்ம ஃபீல் பண்ற மாதிரி ஒரு மா சேது இந்த நான் கடவுள் அதே மாதிரி அது தெரியல எப்படி வச்சிருக்காருன்னு. அவர் எல்லா படத்துலயுமே கிளைமேக்ஸ் கொஞ்சம் நெகட்டிவா தான் இருப்பாரு, இந்த படத்துல பிடிச்சிருக்காருன்னு தெரியல. அதே கதை தான், அப்படியேதான் இருக்கும். நீங்க எப்படி ஒன்று ஒன்று மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ வணங்கான் ஃபஸ்ட்டு சூரியன் நடிக்கும் போது ஃபோட்டோவெலாம் லீக் ஆச்சுல, அந்த ஃபோட்டோவெலாம் இதில் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதே கேரக்டர் தான், அதே கேட்டப் தான். கிட்டத்தட்ட ஷூட்டிங் நடந்ததே அதே இடத்துல எடுத்திருக்காங்க, அதே லொக்கேஷன் கன்னியாகுமரி. ஹீரோ மட்டும் தான் ஆகஸ்ட் 15 கன்ஃபார்ம் ஆகுது. ஆமாம், இப்போதைக்கு அதான் பிளான், அடுத்த வாரம் தெரியும். ஆனால் அருண் விஜய் செம்மை எஃபர்ட் போட்டிருக்காரு, அப்படி உங்களுக்கு அந்த இவரு வி ஸ்டுடியோஸ் கோடாங்கின்னு ஒரு யூடியூபர் இருப்பார்ல, ரிவ்யூவர். ஆமா, அவரு வடிவேல். அவரு ஏன் ப்ரோ ரொம்ப நாளா சலாருக்கு அப்புறம் அவர் எதுவுமே போடல, எனக்கு அவர் சேனல் ரொம்ப பிடிக்கும். அவரு படம் நடிச்சிட்டு இருக்காரு, படம் நடிச்சிட்டு இருக்காரு, படம் நடிச்சிட்டு இருக்காரு.
ப்ரோ அவரு அந்த கான்செப்ட் வைஸ் ரிவ்யூ எல்லாம் பண்ணுவாரு ப்ரோ. அந்த சீமராஜா சூப் கடை, மிஸ்டர் லோக்கல் ஊதப்ப கடை அப்படி எல்லாம் போடுவார் ப்ரோ ரிவ்யூ. பட்டைய கிளப்புல ப்ரோ அவர் பழைய வீடு எல்லாம் பாத்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு யூனிக் ரிவ்யூவர் அவர். ஆனா பண்ணுவாரா யூடியூப்ல திரும்ப ஏதாவது வந்து இல்ல அப்படி நல்ல காமெடி ஆக்டர் ஆனாலும் அவரு? ஆமா படங்கள் நடிக்கிறதுல ரொம்ப அதுல வந்து இன்ட்ரஸ்டடா இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஏதோ நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல ஏதோ ஒரு படத்துல அவர் பார்த்த மாதிரி ஞாபகம். எந்த படம்? நிறைய நடிச்சிருக்காரு. நிறைய நடிச்சிருக்காரு அவரு. இது பாத்தீங்களா ராம ஆண்டாள் ராவண ஆண்டாள் ஒரு படம் அது நடிச்சிருக்காரு. ப்ரோ அந்த இந்தியன் தாத்தா வச்சு பரிதாபங்கள் வரைக்கும் ரோஸ் அதை நினைச்சு இப்போ எனக்கு வருத்தம் ப்ரோ இருக்கு. எங்க பார்த்தாலும் இந்தியன் தாத்தா ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிட்டாங்க ப்ரோ. ஸோ பாத்தீங்களா அந்த ரவுடி பாவங்கள்னு ஒன்னு விட்டுருந்தாங்க? நான் அது பாக்கல. நான் ஒரு ஒரே ஒரு கிளிப் மட்டும் பார்த்தேன். அது ரவுடி பாவங்கள் தான் வச்சுட்டு இந்தியன் தாத்தாவை தான் ப்ரோ அவங்க ட்ரோல் பண்றாங்க. என்ன பண்ணலாம், ஒரு இரங்கல் செய்தி அடிச்சிட வேண்டியதான். இரங்கல் ஹாய் பிரசாந்த் ப்ரோ அடிச்சு ஒட்டிர வச்சிருக்கேன். ஹாய் ப்ரோ வெல்கம் ப்ரோ. உங்க ரிவ்யூ வேறல இருந்து. ஹாய் பிரசாந்த் ப்ரோ. நன்றி நன்றி நண்பா. அதுக்கு ஆண்டவர் ஃபேன்ஸ் எல்லாம் என்னை போட்டு சுத்து போட்டிருக்காங்க. டேய் பிரசாந்த் எங்களை ஆண்டவரையே பகைத்து விட்டாயே. ஆண்டவர் ஃபேன்ஸ் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் சண்டை போட மாட்டாங்க. பார்த்தா அவங்களும் சேர்ந்து சண்டை போட்டிருக்காங்க ரெண்டு மூணு நாளாக. இதற்கு நீ பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ட்வீட்டு போட்டாலும் வந்து ஒரு ரிப்ளை ஏதோ போடுறாரு. ஒரு ஏழு ட்வீட்டர் த்ரெட்டாக போடுறாரு. பிரசாந்த் என்பவர் யார்? அவருடைய வரலாறு என்ன? ஏங்க எல்லா பக்கமும் உம்பளுத்துட்ருக்கீங்க ஊர் ஃபுல்லாக. அல் கொய்தாவில் இருந்தவரா, சிரியாவில் பயிற்சி பெற்றவரா, அந்த மாதிரி அந்த லெவலில் வந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. சரி ஓகே சரி ஓகே நடந்தா சரி அப்படின்ட்டு அது ஒரு இது. அப்புறம் ப்ரோ நீங்க மட்டும்தான் ப்ரோ நிகழ்ச்சியில ஒரு ரெண்டு மூணு பேர் தான் போடுவாங்க. என்னங்க இல்ல ப்ரோ பிரசாந்த் ப்ரோ நீங்க மட்டும்தான் கொஞ்சம் நாசிக்கிறீங்க. ஆமா ஆமா இல்ல சுனில் நாம எப்பவுமே நாசிக்காதான் ரொம்ப ஹார்டாலாம் பேச மாட்டேன் நானு. கமல் சாரே காண்டாயி தான் உட்கார்ந்து இருந்திருக்காரு படத்தை பார்த்துட்டு. அதுதான் உண்மை. இப்ப நாம என்ன அவரே கெஞ்சிருக்கு அவருக்கு அவரு சொல்லி பார்த்திருக்காரு. கம்மி ஒண்ணுங்க கம்மி ஒண்ணுங்க கேட்டா தானே ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கெலாம் பிடிச்சிருக்கான் ப்ரோ. நீங்கள் தான் ப்ரோ காலி பிடிச்சிருக்குன்னா போய் பிடிச்சிட்டு அப்படியே நில்லுங்க. தேட்டருக்கு வெளியில் பில்லருக்கெல்லாம் கட்டி பிடிச்சி நில்லுங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் பூரா சும்மா இதையவே ஓட்டுறதுங்க 10 வருஷமா. இது உங்களுக்கு கருதி ப்ரோ இன்னும் கலெக்ஷன் ஆயிருக்கும். சாரி பிரசாந்த் சார் கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணுறேன். பரவாயில்ல இல்லை ரொம்ப முக்கியமான இன்னைக்கு கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. நீ சனிக்கிழமை பண்றதுனால வந்து பாத்துருப்பாங்க. சனி ஞாயிறு நாளைக்கு இன்னைக்கு இருக்கும். நேத்து 12 டிக்கெட் எடுத்திருக்கீங்க ஒரு நாள் ஃபுல்லா. இதுல இன்னைக்கு 20 டிக்கெட் எடுத்திருக்கீங்க. இன்க்ரீஸ் ஆயிருக்கேன் உங்க வாயாலேயே. அவ்வளவுதான் இருக்கா? அப்புறம் எவ்வளவு ஆயிருக்கு நான் பார்த்தது ப்ரோ? பிரசாந்த் ப்ரோ நீங்க கொஞ்சம் பாசிட்டிவா சொல்லிருக்கலாம் ப்ரோ. ரொம்ப நிலம்பு ரொம்ப மோசமா இருக்கா? ஏங்க கல்கியோட இது எத்தனைங்க? 5வது வாரத்துல இருக்குங்க கல்கி. அது 2வது வாரத்துல இருக்குங்க இந்தியன் டூ. பிளாக் பஸ்டர்ங்க எல்லாம் 1000 கோடி தாண்டி போயிட்டு இருக்குதுங்க. அதுதாங்க நான் முதல் நாள் சொன்னேன். அவனை கேட்டானுங்களா? பிரசாந்த் ப்ரோ கல்கி பிரபாஸ் கேரியர் ஹையஸ்ட் வருமா இல்ல எப்படி போறட்டுங்க? இல்ல இல்ல பாகுபலி 2 தாங்க ஹையஸ்ட். அது அந்த அளவுக்கு வராது. பாகுபலி தமிழ்நாட்டிலே 150 கோடிங்க. அதான் ஆந்திரா லீவ் எடுத்துட்டு போய் பார்த்து இருந்தானுங்கல்ல. இன்னொரு படம் அப்படி வராது வாய்ப்பு நேரா போச்சு. இல்ல பாகுபலி தாங்க கேஜிஎஃப் வந்து. பட் கேஜிஎஃப் சரியான பாகுபலி 2 தான். கேஜிஎஃப் 2 வந்து மெரிட் வின்னுங்க. அது வந்து நாமினல் ப்ரைஸில் காலையில் ஏர்லி மார்னிங் ஷோஸ் இல்லாமல் அந்த அடி அடித்த படம் வந்து
பாகுபலி பாகுபலி டூல வந்து தியேட்டர்ல வேலை பாக்குறவங்க டயர்ட் ஆயிட்டாங்க. டேய் நிறுத்துங்கடா, வரத நிறுத்துங்கடா, ஏன்டா சாவடிக்கிறீங்க பதினஞ்சு நாளா அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு போய் அப்பாடா இன்னைக்கு நல்லா கூட்டு குறைஞ்சிருக்குன்ற மாதிரி ஆயிட்டானுங்க பாகுபலி டூல. நூறாவது நாள் எங்க அம்மா கூட போய் பாக்குறேன், சும்மா சரி எங்க அம்மா கூப்பிட்டு போறேன், மெட்ராஸ் வந்தாங்க அப்போ கூட்டிட்டு போறேன். நூறாவது நாள் 60% ஆடியன்ஸ் ஃபுல். கிடையாது அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்னா கொஞ்சம் லைட்டா உருட்டி தான் வச்சிருப்பாங்க கல்கி மாதிரி. அவர் லவ் பண்ணுவாரு போவாரு பண்ணுவாரு, அப்புறம் பாட்டெல்லாம் பாடுவாரு, ஐஸ் கட்டி இதுக்கெல்லாம் போயிட்டு அதெல்லாம் பண்ணுவாரு, அதெல்லாம் பண்ணிட்டு ஒரு கடைசிக்கு மேல ஓ இன்னும் ஏன் பிரச்சனை அப்படி மாதிரி இருக்கும். அப்புறம் தான் திடீர்னு பாத்தீங்கன்னா வேற ஒரு கதையை ஆரம்பிப்பாங்க, அது நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் 40 minutes எல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் போகும் பாகுபலியில, அதுக்கப்புறம் தான் பீக். இன்டர்வல்லாம் வேற மாதிரி, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் பின்னிடுவானுங்க. பாகுபலி டூ அப்படி கிடையாது, ஆரம்பமே அதிரும். மொத்தம் 10 minutes படத்துக்குள்ள போயிடும் ஆடியன்ஸ். இல்ல ப்ரோ, 50 days கழிச்சு போய் பார்த்த மாதிரி ஞாபகம். அப்ப வந்து நிறைய பேர் அந்த தேவசேனா அந்த வெட்ட வேண்டிய தலைன்னு சொல்லுவாங்க, அது ஆடியன்ஸ் கூட சேர்ந்து டயலாக் எல்லாம் சொல்றாங்க ப்ரோ. அத மாதிரி 2-3 தடவை எல்லாம் அது ஒரு கல்ச்சரோட ஒன்னாயிடுச்சுங்க, கல்ச்சரோட ஒன்னாயிடுச்சு. எல்லாத்துக்குமே தெரியும் பாகுபலிங்கிறது, எல்லாத்துக்குமே அந்த கேரக்டர் தெரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அந்த அந்த லெவல்ல போயிடுச்சு. தமிழ் டப்பிங் எல்லாம் சூப்பரா இருந்தது, டப்பிங் கலெக்ட் ப்ரோ. அதெல்லாம் ராஜமௌலி ப்ரோ வேலை செய்வாங்க ப்ரோ, குடும்பமே அவங்க ஒய்ஃப் தான், அவங்க தான் காஸ்டியூம் டிசைன்ஸுங்க, அவங்க எல்லாம் பாருங்க ஒரு டீமா ஒரு குடும்பமா. காசு சம்பளம் வாங்குறது பெரிய மேட்டர் இல்லைங்க, அதுல என்ன பண்றோங்கிறதாங்க, உயிரை கொடுப்பா இருக்குது ஒரு மனுஷன், உசுரை கொடுத்து பண்ணி இன்னொன்னு உசுரை கொடுத்து ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. படம் எடுத்துட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா படுத்துக்கிறது இல்லைங்க, வந்து உட்காந்து எல்லா இடத்துக்கும் போய் அதுக்கு மேட்சாக சட்டை போட்டு அதுக்கு ஒரு லோகோ வந்து நீட்டாக சட்டையில் அடித்து போய் உட்காந்து அந்தந்த ரீஜியனுக்கு போய் கரெக்டாக என்கேஜ் பண்ணி வேலை பண்ணுறது, அவ்வளோ வேலை பண்ணுறாங்க. அதுக்கான ரிசல்ட்டு தான் பாகுபலி எல்லாம். ராஜமௌலி அடுத்த என்ன படம் பண்ணுறாரு? நான் அவங்க அவங்க அசோசியேட் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், இவர் நம்ம மகேஷ் பாபு வச்சு ஒரு படம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மகாபாரதம் எடுக்கிறதுக்கு ஐடியா பண்ணியிருக்காரு. மகாபாரதம் வந்து சின்ன பசங்க, அதாவது புது பழைய பெரிய நடிகர்கள் யாருமே இல்லாமல் அந்த இதுக்குன்னே கிட்டத்தட்ட வந்து 5 parts என்னமோ எடுக்கிறதுக்கு, இப்போதைக்கு நான் சொல்கிறேன் நடக்குமா நடக்காதான்னு தெரியாது, 10 years இதில் 5 parts எடுக்கிறதுக்கு ஐடியா பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த பசங்க வந்து பார்த்திங்கன்னா 10-year கான்ட்ராக்ட் மாதிரி, அதில் மட்டும்தான் நடிப்பாங்க அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் பண்ணி, ஐ திங்க் ராமாயணம்னு நினைக்கிறேன், மகாபாரதில் ராமாயணம்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல, மகாபாரதம் ராமாயணம் தெரியல, இது ரெண்டுல ஏதோ ஒன்று வந்து பிரசாந்த் ப்ரோ ராமாயணம் தான் இப்போ ஒன்று வந்துச்சே ப்ரோ, அது இது புரிஷ். ஆமாம் ஆமாம், ராமாயணத்து மேலே நம்பிக்கையே போயிடுது எல்லாத்துக்கும். அப்படியே சங்கர் சார் ராமாயணம் ராமாயணம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஆக்ஷன்லாம் இருக்காதுங்க, மகாபாரதம் தான் ஆக்ஷன். மகாபாரதம் தான் போரு, மகாபாரதம் வந்து என்னன்னே தெரியாது, பீஷ்மா துரியோதனா அப்படிங்கிறப்ப அந்த சகுனி வந்தான்னா ஆ வண்டான்டா சகுனி ஹாஹா ஐயோ ஐயோ இவன் எதாவது பண்ணுவான்டா அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் குசு குசுன்னு பேசிட்டு உட்காந்து பார்ப்போம். ஸோ அது நம்ம கல்ச்சரோட ஒன்றுங்க, நம்ம மித்தாலஜிக்கெல்லாம் ஏன் எடுத்தால் ஹிட் ஆகுதுன்னா
நாம் கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக அந்த கண்டென்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறோம் வேறு வேறு மாதிரி. ஸோ ராமாயணத்தோட மகாபாரதம் வந்து ரொம்ப சொல்கிறேன். அவரு சொல்றது என்னன்னா அடுத்து வந்து ஒரு 500 கோடி ஸ்பெண்ட் பண்றதுக்கு ப்ரொடியூசர் வரணும்ல, எப்படி வருவாங்க? ராஜமௌலி நம்பி நீங்க வருவாங்க 1000 கோடி கொடுக்கறதுக்கு கூட ஆள் வருவாங்க. ஏன்னா கேம் சேஞ்சர் வந்து தில்ராஜுங்க, தில்ராஜுவே மரண பயத்துலதான் உட்காந்துட்டு இருக்காருங்கிறது கேள்விங்க. அவரே வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவரி எப்படி பண்றது என்ன, இன்னைக்கு இன்னும் வந்து அவங்க கொஞ்சம் ஷூட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு போல, எல்லாம் ஒரு ஒரு மாதிரியான ஒரு ஒரு பயத்துலதான் உட்காந்துருக்காங்க. சரி, இது ஒரு செயின் ரியாக்ஷன் தலைவா, இது வந்து சங்கர் சாரை பத்தி இல்ல. இன்னொன்னு நமக்கு என்ன, நமக்கு சங்கர் சாருக்கு என்ன பகையா? அவர் நல்லா இருக்கணும், சூப்பர் படங்கள் எடுக்கணும், அவர் 2000 கோடி ரூபா பண்ணுங்கிறத உண்மையான ஆசை நம்ம எல்லாத்துக்குமே, ஜென்யூனா. நாம் அவரை வந்து எப்பவுமே செலிப்ரேட் பண்ணுவோம், அவரை எப்பவுமே மதிச்சு இது குறைச்சி மதிப்பிட மாட்டோம். ஆனால் இது ஒரு செயின் ரியாக்ஷன். சங்கர் சார் வந்து இப்போ இதில் விழுந்தது அப்படிங்கிறது, இது வந்து நாளைக்கு கேம் சேஞ்சர் வந்து இப்போவே வேற கேமை சேஞ்ச் பண்ணி ஆடுறதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அப்போது அது அது ஒருவேளை அது ஹிட் ஆகி தூக்கிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, பட் ஏதாவது ஒரு சின்ன ஒரு மிஸ்னா கூட அது வந்து வெறும் சங்கர் சார் மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, தமிழ் சினிமாலேருந்து போகிற எல்லா தமிழ் டைரக்டரையும் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா தெலுங்கில் வந்து இன்றைக்கே ஓப்பனாக சொல்கிறேங்க, சில நடிகர்கள் எங்களுக்கு தமிழ் டைரக்டர் வேண்டான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓப்பனாகவே பரவாயில்லைங்க, கதை எவ்வளோ நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ் டைரக்டர்ஸ் வேண்டாங்க, அவங்களுக்கு நம்ம சென்டிமெண்ட் இதெல்லாம் புரியாது, வேண்டாம் அப்படின்னு அவுட்ரைட்டாக ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனி தமிழ் டைரக்டரில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 100 கோடி ரூபாய்க்கு மேலே ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ விஜய் அஜித் இல்லாமல் நம்ம எடுக்கணும், இல்லை ரஜினி சார் இல்லாமல் எடுக்கணும் அப்படின்னா, அது கண்டிப்பாக தெலுங்கு ப்ரொடியூசர்ஸோட சப்போர்ட் நிறைய வேணுங்க. இங்கே வந்து ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கம்மியாகிட்டே வர்றாங்க, அப்படிங்கிறப்போ இந்த கேட்டு மூட ஆரம்பிக்குது. இப்போ இந்த கேட்டு வந்து பெருசாக மூட ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் இதுதான் நடைமுறை சிக்கல் இதுதானுங்க. எல்லாருமே இங்கே தமிழ் டைரக்டர்ஸ்லாம் புலம்புறாங்க. நம்ம ஹைதராபாத்தில் வந்து நம்ம அன்னைக்கு போனோம்னா அவ்வளோ பெரிய மரியாதை இருக்குங்க. அப்போல்லாம் இன்றைக்கி நாம் பண்ண குருமா படங்களால் தெலுங்கில் நான் சொல்கிறது உங்களுக்கு தெரியும் என்னென்ன குருமா படங்கள் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்த குருமா படங்களால் அவங்க ரொம்ப டவுட் பட ஆரம்பிக்கிறாங்க, என்னடா இவங்க வந்தால் ஃப்ளாப் கொடுக்குறாங்க எதுக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க. அது நியாயம்தானே, அவங்க அவங்க யோசிக்கிறது நியாயம்தானே. அவங்க வந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுத்தாங்க, நம்ம அதை கரெக்டாக யூஸ் பண்ணல. ஸோ இது கேம் சேஞ்சர் வந்து உண்மையாலுமே நமக்கு கேம் சேஞ்சர். அந்த படம் ஜெயிக்கணும்னு நம்ம எல்லாருமே வேண்டணும் உண்மையாலுமே. ஏன்னா அப்போ தான் நம்ம டைரக்டர்ஸ்க்கு வந்து அங்கே ஒரு ஓப்பனிங், அங்கே போய் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ இதுக்கு ரீசன் வந்து இப்போ சங்கரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து அட்லி மாதிரி முன்னாடி மாதிரி கண்டிப்பாக அது ஒரு நிச்சயமான ஒரு காரணமாக தான் இருக்குங்க. ஏன்னா சரி இப்படி வந்து அதாவது இவ்வளவு லெத்தர்ஜிக்காக சரி நான் படங்கள் என்னென்னா முயற்சி பண்ணுறாங்க தோக்குதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2.0 வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லான படம்னு சொல்ல முடியாது, ஆனால் அதிலிருந்து முயற்சி வந்து எவனாலையுமே மறுக்க முடியாது. அவ்வளோ பெரிய முயற்சி போட்டு அவ்வளோ விஷயங்கள் பண்ண ஒரு படம் 2.0. பட் இதில் என்னென்னா அதனால் வந்து அதை வந்து நீங்கள் படம் வந்து உங்களுக்கு கான்செப்டாக பிடிக்காமல் போகலாம், மேபி ஸ்க்ரீன் ப்ளேவாக பிடிக்காம போகலாம். சங்கர் சார் வந்து அவர் லெவலுக்கு ஒரு படம் எடுக்கலன்னு நம்ம சொல்லிடவே முடியாது நம்ம. ஏன்னா அது அந்த லெவலுக்கு இருக்கும், அந்த லெவலில் அந்த பிரம்மாண்ட கிம்மாண்டெல்லாம் ஒரு வேலை பண்ணியிருப்பார். பட் இந்தியன் 2வோட மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, இது ப்ரொடக்ஷனாகவே அந்த லீகல் இல்லை, மேக்கிங்காகவே அந்த லீகல் இல்லை. அதுதான் ரொம்ப ஒரு வருத்தத்தக்க ஒரு விஷயம். அப்படிங்கிறப்போ அது கண்டிப்பாக சங்கர் சார் எவ்வளோ பொறுப்போ அது கீழே இருக்கிற அசோசியேட் அசிஸ்டன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வி பெருசாக எழுது, பெருசாக எழுது. அசோசியேட் அசிஸ்டன்ஸ் கரெக்டாக இருந்திருந்தாங்கன்னா அவர் எதுக்கு வந்து கூப்பிட்டு வசந்த பாலன் இவங்கெல்லாம் பிரித்து சிம்புதேவன்லாம் பிரித்து பிரித்து போய் எடுத்துட்டு இருக்கிறாங்க? அவ்வளோ சம்பளம் கொடுத்து எதுக்கு அசோசியேட் அசிஸ்டன்ஸுங்க? நல்லா ட்ரெயின்டாக இருந்தால் அவங்க எடுப்பாங்களே. சில ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் அசிஸ்டன்ஸ் தான் எடுக்கணும் நியாயமாக. ஸோ அப்படிங்கிறப்போ என்னென்னா, ஒரு வீட்டை வந்து 4 மேஸ்திரி வச்சு கட்டினா எப்படி இருக்குங்க? அந்த மாதிரி ஆகிப்போச்சு, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. சுஷாந்த் ப்ரோ, ஞானவேல் அவர் ஸ்டுடியோ கிரீன் அவர் இன்டர்வியூ பார்த்தீங்களா? உங்களை பற்றி சொல்லியிருந்தாரு அண்ணன் தான் பிரதர் அவர் சொல்லுவார். இல்லை இல்லை, அவர் வந்து ஆக்சுவலாக உங்களை பற்றி பெருமையாக தான் சொல்லியிருந்தாரு. அவர் வந்து ஆக்சுவலாக இந்தியன் டிவி ரிவ்யூக்கு முன்னாடி அந்த கலாட்டா பிளஸில் அவர் மும்பை ஆஃபீஸில் அவர் பரத்ராஜ் ரங்கா இன்டர்வியூ எடுத்திருந்தாரு.
அதுல ப்ளூ சட்டம் ஆர்வன் பிரசாந்த் ரெண்டு பேருமே வந்து ஹையஸ்ட் சப்ஸ்கிரைபர். ஆனா ப்ளூ சட்டம் மொபைல் ஒரு பெல்ட்ல அடிக்கிறாரு, பிரசாந்த் அப்படி பண்ணிட்டு இருந்தாரு. பட் நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அவரு ரியலைஸ் பண்ணிட்டாரு அது பண்றது இல்லைன்னு. அவர் இன்டர்வியூ வந்துச்சு ரெண்டு நாள் கழிச்சு நீங்க இந்தியன் ரிவ்யூ பண்ணீங்களா அப்படி பார்த்தாரா இல்லையா தெரியல. அதுக்கப்புறம் இல்ல ப்ரோ இல்ல அது அப்படி எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க பிரதர். நாம நியாயமான கிரிட்டிசிசத்தை எந்த ப்ரொடியூசருமே யாரும் ஒண்ணு சொல்றது இல்லை பிரதர். நியாயமான கிரிட்டிசிசம் சும்மா வாண்டடா போய் ஒரு படத்தை நெகட்டிவ் பரப்புறோம்ல, அதுதான் எல்லா சி ப்ரொடியூசர் இல்லை எல்லாத்தையுமே காண்டாக்குங்க. நல்லா இருக்கு வேதிக்கையா வேணும்னே உட்காந்து மோசம் பேசுறாங்கிறதா பிரச்சனையா இருக்குங்க. அண்ட் இன்னொன்று நான் அந்த லிமிட்டை தாண்டி இது வரைக்கும் போனது இல்லை ப்ரோ. அது நக்கல் நையாண்டியாவே இருந்தாலும் அது பேசிக் லிமிட்டோட தான் இருக்குங்க ப்ரோ. நீங்க எதுனா ஒரு ஃபீல்டா சூஸ் பண்ணலாம் ப்ரோ, ஒன்னு ரிவ்யூ இல்ல மூவி நடிக்கிறது எதுனா ஒண்ணா பண்ணீங்கன்னா பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல தலைவா, எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது தலைவா. அப்படி எல்லாம் ஒண்ணுல குத்த வச்சு உட்காந்துட்டு இருந்தா வாழ்க்கை கிடையாது தலைவா. நான் ஒண்ணும் 200 வருஷம் வாழ்றது இல்லைங்க. மேக்சிமம் கடவுள் ஏதோ லக்கு கொடுத்தாருன்னா மேக்சிமம் 60-70ங்க, 30-40 ஆச்சு, இன்னொரு 30 வருஷம் தான். எனக்கு வந்து இது என்னை பத்தியான வாழ்க்கை இல்லை தலைவா. என்னோட கடமை நான் என்ன நினைக்கிறேன்னா அம்மா அப்பாவை செட்டில் பண்ண வேண்டியது இருக்கு, அவங்கள ஒரு கடைசிக்கு ஒரு 15-20 வருஷமாவது நிம்மதியா பார்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. தப்போ ரைட்டோ அவங்க வந்து என்ன வந்து அவ்வளவு சிரமத்துல என்னை படிச்சு வளர்த்துருக்காங்க. அப்போ ஒரு பையனா காசு சேர்த்து கொண்டு போய் அவங்களுக்கு வந்து கொடுத்துங்க ஏதோ ஒரு வகையில. இப்ப நான் நல்லா இருந்தேன் என் தகச்சி எல்லாருமே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன வேணும், காசு வேணும் தலைவா. அது காசு வேணும்னா என்ன பண்ண முடியும், நான் பெரிய புடுங்கி நான் இதை மட்டும்தான் செய்வேன், நான் வருடத்திற்கு 2 படம் தான் நடிப்பேன் அப்படின்னு பேனாவை வந்து அப்படியே வச்சுக்கிட்டுங்க கடத்தில் கை வச்சு கொண்டு எந்த நாயும் வந்து கூப்பிடாதுங்க. நாம் ஓடணும் தலைவா, காசை நோக்கி நாம் ஓடணுங்க. ஏதோ ஒரு வகையில் காசை போட்டீங்க, அவங்களை செட்டில் பண்ண வேண்டியது கடன் தலைவர். அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் மேஜிக், ஒரு நைட்டில் எல்லாமே மாறும் ப்ரோ, நமக்கு தெரியாதுங்க. ஆனால் அந்த உழைப்பை போட்டுகிட்டே இருக்கணுங்க, ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணுங்க. நாம் இன்றைக்கி 2020ல் பனியன் கம்பெனி ஆரம்பிக்கிறப்போ என் சொந்த பெரியப்பன் சொல்கிறான் என்னன்ட்டு, தம்பி பனியன் கம்பெனி வச்சு நிறைய பேர் வீதிக்கு வந்துட்டாங்களாமா பார்த்துக்கப்பா அப்படின்னு. ஏண்டா நீ பெரிய பண்ணாடா டே, ஏண்டா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறப்ப என்ன சொல்லணும், நல்லா பண்ணு, லாபம் வர மாதிரி பண்ணு, பெரியப்பா கிட்ட ஏதாவது சப்போர்ட் வேணுமா, நீ ஃபைனான்சியலாக பண்ண வேண்டாம், சொல்லு எனக்கு ஒரு ஏதாவது ஐடியா வேணுமா. நான் அவர் முன்னாடி தொழில் பண்ணியிருக்காரு, அப்போ என்ன என்ன எப்படி பண்ணுறது அப்படி கேட்கலாம். இன்னும் இன்னொருத்த சொல்கிறான் மிஷின்லாம் வந்து கழட்டிட்டு போயிடுவாங்களாமாப்பா அப்படிங்கிறான். இவங்களுக்கு கடையில் நான் தொழில் ஆரம்பித்தேன், அந்த ஆள் வச்ச வாய் மாதிரியே வந்து 3வது மாதமே 4வது மாதமே டிபக்கில் ஆச்சு. பட் ஐ நெவர் கேவ் அப்புங்க, ஏன்னா லைஃபே அதுதாங்க. நான் இப்போ யூடியூப் ஆரம்பிக்கப்போ 2010ல் சிறிதான் எங்கள் அப்பாலாம் பேசாத வார்த்தை கிடையாதுங்க, இந்த நான் எதுக்கு பெத்தங்கிற ரேஞ்சில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க, அதுதான் உண்மை டு பி ஆனஸ்ட்டுங்க. தென் ஏதோ ஒன்று பண்ணி ஒரு ஒரு ஃபிகர் அவுட் பண்ணி ஒன்று பண்ணி மேலே இழுத்து பிடிச்சி வந்தாச்சுங்க. அது நீ திரும்பி பார்த்தா நிறைய தப்பான டிசிஷன்ஸ் தான் பிரதர் ஒரு சரியான வாழ்க்கையை நோக்கி போயிட்டுருக்கோம். மற்றவனை பெருசாக கெடுக்காமல் ஓரளவுக்கு உழைப்பை போட்டு ஓரளவுக்கு ஏதாவது ஒரு இன்னோவேட்டிவாக பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாங்க. இனி இது எனக்கு மட்டும் கிடையாது பிரதர், இனி எல்லாருமே இதுதான் வாழ்க்கை. இனி வந்து நியூ நார்மல் இதுதான், இந்த வேலை இந்த சாஃப்ட்வேர் வேலை இதில் வந்து 20 வருஷம் பென்ஷன் வாங்கிட்டு உட்காந்துடலாம்னா இன்றைக்கெல்லாம் வந்து இன்றைக்கி யாருமே எல்லாம் அப்படிலாம் இருக்க முடியாதுங்க. இன்றைக்கி ஏஐ டெவலப் ஆகிற ஸ்பீடை பார்த்தா 1 வருஷத்துக்கு ஒரு ட்ரெண்டு மாறும் போல் அப்படி அப்டேட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அப்போ இண்டிபெண்ட்டாக அவனுக்கு சம்பாதிக்க தெரிஞ்சு ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம், ஒரு இன்கம் மட்டும் நம்பாமல் 2-3 ஸ்ட்ரீம் வச்சுருந்தா தான் ஒன்று கட்டானாலும் இன்னொரு பக்கம் இருந்து வந்து நம்ம சஸ்டெயின் பண்ண முடியுங்க. இதுதான் ஃப்யூச்சராக இருக்க போகுது. அப்போது உட்காந்துக்கிட்டுங்க நாம் பாட்டுக்கு வந்து 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வந்துட்டு சட்டைன் பண்ணிட்டு போயிட்டு வந்தால் நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டோங்கிறதெல்லாம் இனி கிடையாதுங்க. இருக்கலாம், ரொம்ப ஃபார்ச்சுனேட் ஃபியூக்கு இருக்கலாங்க, பட் ஸ்க்ராச்சிலேருந்து ஆரம்பிக்கிறவங்க எல்லாம் நெட்ஒர்க்கிங் தெரிஞ்சிருக்கணும், அவனை அவனுக்கே மார்க்கெட் பண்ண தெரிஞ்சிருக்கணுங்க, ஆன்லைனில் ப்ரெசன்ஸ் இருக்க தெரிஞ்சிருக்கணும், ஆன்லைனில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஒரு ப்ராடக்டை விற்க தெரிஞ்சிருக்கணும். அதுவும் போக ப்ளஸ் வேறு ஸ்கில்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை நல்லா டெவலப் பண்ண தெரிஞ்சிருக்கணுங்க. இது இருந்தால் மட்டும்தான் இனி நீங்கள் நினைக்கிற சம்பளம் வரும், இல்லைன்னா அந்த 20,000-30,000 சம்பளம் நிச்சயமாக பண்ணிடலாங்க. ஆனால் 1 லட்சரூபா 2 லட்சரூபா நீங்கள் அந்த கேம் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு போட்டியாக ரொம்ப மினிமமாக 5,000 பேர் உட்காந்துருக்கான். அவனை தாண்டி நீங்கள் ஜெயிக்கணும்னா நீங்கள் உண்மையாலுமே ஸ்கில்டாக மல்டி டேலண்டாக இருந்தால் மட்டும்தான் சம்பளத்தை தருவான். இல்லாட்டி அவன் சம்பளத்தை எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்கள் போயிடணும். யூ கெட் 30,000 ஃப்ரம் யுவர் ரெகுலர் ஜாப். நான் ஒரு பையனை பார்க்குறேன், இதில் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறேன். அந்த பையன் வந்து 1 லட்சரூபாய்க்கு வந்து அவனே சொந்தமாக வந்து ஒரு பாட்டு ஆல்பம் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனால் அவன் வீட்டை வந்து பேர்டன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் முடிஞ்ச அந்த ப்ரொஃபைல் எடுத்து போடுறேன்.
எனக்கு அந்த பையனை பார்த்தா ரொம்ப இன்ஸ்பைரிங்க. நைட்டான ஸ்விக்கி ஓட்டுறான், ஓட்டி மாதம் 30,000 ஏதோ லாபம் சம்பாதிக்கிறான். அதை வந்து சூப்பராக இன்ஸ்டாகிராமில் டாக்குமெண்ட் பண்ணுறான். அதில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வளர்றான். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த காசு எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், அவனோட ஆல்பத்துக்கு இன்றைக்கே ஆடியன்ஸை ரெடி பண்ணிட்டான். பண்ணுற வேலை தான், ஆனால் அதை கரெக்டாக டாக்குமெண்ட் பண்ணி ஒரு ஆடியன்ஸை பில்டு பண்ணி போய் ஒரு உனி பாட்டு மேக்கிங் ப்ராசஸ் உள்ளே போட்டு ரிலீஸ் பண்ணான்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 பேர் பார்த்துருவாங்க. அவன்தான் பிழைப்பாங்க இனிமேல்லாம். இங்கே உட்காந்துக்கிட்டு சும்மா காலையில் பெரிய நாம வந்து விஐபி தனுஷு கோட்டு போட்டு ஒரு ஃபைல் எடுத்துட்டு போனால் வேலையை கிடைக்கலன்னு வந்து ஹைதராபாத்லாம் வந்து ஐடி ஒர்க் பண்றவங்களே வந்து நைட்லாம் இந்த மாதிரி ஸ்விக்கி ராபிடோலாம் வர்றாங்க ப்ரோ. அது அவங்க வந்து ஒரு பாசிவ் இன்கமா பண்ணி அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறாங்க அவங்களோட எக்ஸ்ட்ரா. ப்ரோ நான் ஒரு பையன் இங்க ஸ்டார்பக்ஸ் போயிருந்தேன், அந்த பையன் சொன்னான் காலையில அந்த இதுல தான் படிக்கிறான் குருநானக்னு நினைக்கிறேன் வேலைச்சேரியில் இங்க போயிருந்த ஃபினிக்ஸ். அந்த பையனை எடுத்தா இவனுக்கு இந்த மேனேஜர் வந்து எடுக்கூடாதுட்டான், அவனை எடுத்து ஃபேமஸ் ஆகிக்கலான்னு நினைச்சேன், பிரிமிசஸ்குள்ள வீடியோ எடுக்கூடாதுட்டான். அவன் காலைல 9 to 1 என்னமோ காலேஜ் படிக்கிறான், அப்புறம் 2 மணிக்கு வந்து 9 மணி வரைக்கும் என்னமோ பார்ட் டைம் ஒர்க் பார்க்குறான். ஏன்டா பார்க்குற அப்படின்னு கேட்டேன். சொன்னேன், ஆனால் இந்த மாதிரி காசு சேவ் பண்ணுன்னா காசு சேவ் பண்ணிட்டு ஒரு யூடியூப் ஆரம்பிக்க போகிறேன். யூடியூப்பில் என்னடா பண்ண போகிறேன்னா, நம்ப மாட்டீங்க, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வரைக்கும் கரெக்டாக பேசுகிறானுங்க. இந்த ஸ்டார்பக்ஸுக்கு எதுக்குடா வர்றாங்க அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு கொடுத்தான். ஒரு 10 நிமிஷம் தலை சுற்றி போச்சு. நான் சொன்னேன், ஆனால் இது என்ன பண்ணாலும் 100 ரூபாய்க்கு மேலே அந்த காஃபி இல்லைனா இது எதுக்குன்னு இவனுக்கு 250 ரூபாய்க்கு விற்கிறானுங்க. ஏன்னா இங்கே தானே பிஸ்னஸ் மீட்டிங்ஸ், இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா அப்படின்னு அவன் சின்ன பையனுங்க 18-19 வயசு தான் இருக்கும். அவன் பேசுகிறான் பாருங்க, அந்த கிளாரிட்டியில் பேசினான். சரி என்னடா பண்ண போறான். இப்போ உள்ள 2K கிட்ஸ் வந்து பயங்கர என்ன பிரச்சனை, அதில் என்ன ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் இருக்கு ப்ரோ. தெளிவாக இருக்கிறவன் பயங்கர தெளிவாக இருக்கான் பிரதர், பயங்கர தெளிவாக சூப்பராக பண்ணுறாங்க. இந்த பக்கம் போகிறவன் பயங்கர கரைச்சலாக போயிடுறானுங்க, கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணானா அடிச்சு தூக்கிட்டு வந்துடுவானுங்க. நீட்டாக சொல்கிறேன், அவர் எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக போயிடுறான். ஆ, அதுதான் பிரச்சனை. நல்லா இருக்கிறவன் சூப்பர், அவனை பார்த்தாலே நமக்கு அப்படியே சே இவனெல்லாம் நமக்கு வந்து நம்ம ஆரம்பிக்கிறப்போ இவன் டீமு கிடைக்காம போயிட்டானே அந்த அளவுக்கு இருக்குது நமக்கு. இந்த பக்கம் பார்த்தா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கானுங்க, என்னென்னவோ பண்ணுறானுங்க, அது வாயில் சொல்ல முடியாதெல்லாம் பண்ணுறாங்க அது 18-19 வயசில். ஸோ அதுதான் மன கஷ்டமாக இருக்குது. பட் ஹோப்ஃபுல்லாக இருக்குங்க, நிறைய பசங்க அவங்களே போய் அவங்களே சம்பாரித்து அதுலேருந்து ஒரு கரியர் உருவாக்குறதுக்கு இன்ஸ்டாகிராம் மாதிரி அந்த சைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெனிஃபிஷியலாக யூஸ் பண்ணி அதுலேருந்து அப்படியே மெதுவாக வளர்ந்து வர்றாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நான் ஃபாலோ பண்ணுறேன் பிரதர், ட்ரோனில் மருந்து அடிக்கிறாரு. அந்த ட்ரோனில் மருந்து அடிக்கிறத ஃபுட்டேஜ் எடுத்து போடுற, அப்படி நீட்டாக மருந்து அடிக்கிறாரு. அதை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் பண்ணிகிட்டே இருக்காரு, அப்படியே வளர்ந்துட்டே இருக்காரு. ட்ரோனில் மருந்து அடிக்கிறது வந்து இது சைனாவில் தான் நடந்துட்டுருக்குன்னு நாம் நினைப்போம். இன்றைக்கி திருப்பூர் அந்த ஏரியாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக சார்ஜ் போட்டு இன்ஸ்டாகிராமில் தான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸை டெவலப் பண்ணியிருக்காரு. செம டிமாண்டா, சரியான டிமாண்டா, கூப்பிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஜேசிபி ஓட்டுறவங்க நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க, அதில் சொல்லித்தர்றாங்க எப்படி என்ன பண்ணுறது, எப்படி எக்ஸ்கேவேட் பண்ணுறதெல்லாம் சொல்லித்தராங்க. அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஒரு மீடியத்தை அவ்வளோ சூப்பராக யூஸ் பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராமெல்லாம். நம்ம குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு இந்த டான்ஸையே பார்த்துக்கிட்டு பார்க்குறது தப்புன்னு சொல்லுங்க, நம்ம ஒரு ஸ்பெக்டேட்டராக இருக்கலாம், பட் வேற வழியே இல்லைங்க. நீ ஜெயிக்கணும்னு நினச்சி பெரிய லெவலில் சம்பாதிக்கணும்னா நாம் இன்ஃப்ளூயன்ஸராக மாறணும், கண்டென்ட் கிரியேஷன் நாம் பண்ணணும் ஏதோ ஒரு வகையில். அதர்வைஸ் இங்கே ரொம்ப கஷ்டங்க. நீ என்ன எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரிங்க, ஏதோ ஒரு வகையில் உங்கள் ஆன்லைன் ப்ரெசன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அது உங்களுக்கு வந்து மெரிட்டாக தான் முடியும், கண்டிப்பாக வந்து நெகட்டிவாக முடியாது. அது தெரிலைங்க, நான் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் ஃபோக்கஸ் பண்ணும் தயவுசெய்து. நான் தான் பாருங்கள் ஒரு ஒரு 2 வாரமாக தான் போட்டிருக்கேன், ஒன்றுமில்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரில, நமக்கு என்ன வருன்னு தெரில. யோசிச்சு நல்லா பண்ணுறீங்க, ஆடிடுவோமான்னு நினச்சேன். ஆடினோம்னா அப்புறம் ஆடிடலாம், அதை பார்க்கறதுக்கு ஒரு கஷ்டம் ஒன்று இருக்குது, அப்புறம் அதில் ஒரு கமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதாட்டுக்கு அந்த குடும்பம் வேண்டாம். நமக்கு என்னடா வரும் அப்படிங்கிற வச்சோம், எனக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண தெரியும். சரி அதையே ஒரு பேக்கேஜாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். எனக்கு இந்த லாங் ஃபார்ம் கண்டென்ட் ரொம்ப பிடிக்குங்க. ரீல்ஸோட மேக்ஸிமம் டியூரேஷன் 1 hour and 30 minutes. ஸோ அந்த 1 hour and 30 minutes ஹோல்டு பண்ணலாம். ஏன்னா எனி ஆன்லைன் பிளாட்ஃபார்முங்க, இன்றைக்கி நீங்கள் எந்தளவுக்கு ஆடியன்ஸை ஹோல்டு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து அல்கோரிதம் வந்து உங்களுக்கு ஃபேவராக மாறும். ஸோ
உட்காந்து ஒவ்வொரு கண்டென்ட்டும் ரிசர்ச் பண்ணுறது. காலையில் எழுந்திரிச்சு உட்காந்து ஒரு 1-1.5 மணி நேரம் அதை பற்றி என்ன படிக்கிறது, படிச்சுட்டு எனக்கு என்ன புரியுது அதுலேருந்துன்னு எடுத்துட்டு ஃபேக்ட்ஸோடு ப்ரெசென்ட் பண்ணுறது. ஸோ அதே தான் பண்ணுறேன். ஃபார்ச்சுனேட்லி நிறைய வியூஸ் வருது, பட் ஐ திங்க் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் வளர்த்துருவேன். அந்த அதில் இன்ஃப்ளூயன்ஸ் வளர்க்குறதுக்கு ஒரு ரொம்ப முக்கிய காரணம் என்னென்னா, விளம்பரம் வாங்குறதுக்கு இல்லை, ரோட் சவுத்தை கொண்டு போய் அதில் சேர்க்கறதுக்கு, அவ்வளோதான். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அதில் சேர்க்கறதுக்கு. ஆக்சுவலாக எனக்கு யூடியூப்பில் விட அது ரொம்ப ஈஸியாக இருக்குது இன்ஸ்டாகிராமில் பண்ணுறது. ஸோ என்னோடய புது செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் அங்கேருந்து வருவாங்க. ஸோ அதனால் பண்ணுறேன், நிறையா ஃபாலோவர்ஸ் வராங்க. இந்த வருஷம் அதை ஒரு எய்ம் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் இது மாறிட்டே இருக்குங்க, இந்த பிளாட்ஃபார்ம் மாறிட்டே இருக்கும். இப்போ இன்ஸ்டாகிராம் ஃபேமஸாக இருக்குது, ஒரு காலத்தில் ஃபேஸ்புக்கு இருந்தது, இன்றைக்கெல்லாம் சமாதி. நல்லா ஒரு வருஷம் யூஸே பண்ணல, போன பர்த்டேவோ அதுக்கு முந்தின பர்த்டேவோ எவனோ ஒருத்தர் ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கிறேன், இப்போ போய் தேங்க்ஸ் டான்னு போட்டிருந்தேன். படித்து விட்டு போங்கள் அந்த இது என்ன, அந்த குரூப் பூரா அங்க அப்படியே சுத்தி உலவிட்டு இருக்குதுங்க. சோ அதெல்லாம் செத்து போச்சுங்களா அப்படியே அங்கிருந்து? அப்படியே என்னாச்சுன்னா யூடியூப் இதெல்லாம் அப்படியே வந்துச்சு. அப்புறம் டிக்டாக், அதான் டிக்டாக் தான் இன்ஸ்டாகிராமோட ஸ்டார்ட் ஆக்சுவலா. இவனுங்க அதை அதை பார்த்தானே எல்லாரும் காப்பி அடிச்சானுங்க ரீல்ஸ் கீல்ஸ் எல்லாமே. ஸோ டிக்டாக் வந்து ஒரு ட்ரெண்டை உருவாச்சு, அந்த குயிக் கண்டென்ட் அப்படிங்கிற அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கண்டென்ட்டை உருவாச்சு. அதில் நிறைய ஸ்டார்ஸ் உருவாங்கினாங்க, நிறைய இருக்காங்க. ஹேசல் ஷைனி, நம்ம ஜிபி முத்துவே அங்கேருந்து வந்தார் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இவங்க எல்லாம் அங்கே ஃபேமஸ் ஆனாங்க. அப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அது இங்கே க்ளோஸ் ஆனோடனே அப்படியே இன்ஸ்டாகிராம் காப்பி அடிக்கிறதுக்கும் அப்படியே இங்கே அடாப்ட் ஆகி இங்கே வந்துருச்சு. ரொம்ப ஈஸியாக நிறைய பேரை உருவாக்குதுங்க இன்ஸ்டாகிராம். அதை கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா நிறைய பேர் யூஸ் ஆகுது, பட் இது நிரந்தரமானா எனக்கு தெரியாது. ஒரு 6 மாதம் எல்லாமே மாறலாம். ஸ்னாப் ஷாட்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தானுங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே போச்சுன்னே தெரியல. ஸோ அந்த மாதிரி ட்ரெண்டு மாறும், பட் நம்ம கண்டென்ட் ஒன்று கையில் வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக அடித்து தூக்கிடலாம். இன்றைக்கி தேதி இல்லைங்க, இன்ஸ்டாகிராமில் கரெக்டாக கண்டென்ட் பண்ணிங்கன்னா, அதுவும் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுங்கள். இப்போ நான் ப்ராப்பராக ஒரு எடிட்டரை வச்சு அந்த வீடியோ எடிட் பண்ணுறேன், ப்ராப்பராக உட்காந்து அதுக்கு டைம் கொடுத்து உட்காந்து லைட் போட் பண்ணி ஷூட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் அவன் பார்க்குறேன், 1.5 நிமிஷம் அவனோட டைமு. நான் பாட்டுக்கு ஏனோ தானே சும்மா ஃபோனை வச்சுட்டு பண்ணுறதுக்கு, நான் என்ன ஜஸ்டின் பேப்பரா, ஆஹா பார்த்துருவான் பெரிய கோடிக்கணக்கில் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு. ஒழுங்காக உட்காந்து ஒரு பொசிஷனில் நீட்டாக உட்காந்து அவன் கன்வே பண்ணால் அவன் ஏற்றுக்கிறான் ஆடியன்ஸ். ஸோ இது இதுக்கு அடுத்து என்னென்னா லாங் ஃபார்ம் கண்டென்ட், இந்த பாட்காஸ்ட்டுங்க. பாட்காஸ்ட் பண்ணுற காரணம் என்னென்னா, ஒன்று நிறைய கனெக்ஷன்ஸ் ஏற்படுத்தணும் 1. அந்த லாங் ஃபார்ம் கண்டென்ட்டில் அதை வெட்டினோம்னா எனக்கு ரீல்ஸ்க்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்கு அதை பாப்புலேட் பண்ணுறதுக்கு எனக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக்கில் தான் பண்ணுறேங்க. ஒன்று அதாவது ஏன் நிறையா பண்ணுறேன்னா பண்ணி தான் ஆகணும், தர் இஸ் நோ அதர் வே. எல்லாம் சும்மாவே உட்காந்துருக்கலாம். வாழ்க்கை ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணணுன்னா நான் ஈஸியாக பண்ணிடுவேங்க. இப்போ எனக்கு மட்டும்தான் சம்பாதிக்கிறது தான் என்னோடய கேம் அப்படின்னா, எனக்கு மொத்தம் 1 மாதத்துக்கான சம்பாத்தியத்தை மேக்சிமம் 1 வாரத்தில் சம்பாதிச்சிருவாங்க. 3 வாரம் ஜாலியாக இருந்தாலும் ஒன்றுமே ஏறாதுங்க. பட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆம்பளைனா பொறுப்பு வேணுங்க, பொறுப்பு இல்லைன்னா வேஸ்ட்டுங்க. நம்ம ஆம்பளையாக இருக்கிறதே வேஸ்ட்டு, டு பி ஹானஸ்ட்டுங்க. ஓ இழுத்து பிடிக்கணும், இந்த கடை வாடகை கொடுக்கணும், கம்பெனி வாடகை கொடுக்கணும், கம்பெனியில் ஆளுகளுக்கு கரெக்டாக. இப்போ நான் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறங்காட்டிக்கு, இந்த இன்றைக்கி காஜா பட்டனுக்கு கொடுத்தோம், ஸ்டிக்கருக்கு கொடுத்தோம், ஃபியூசிங்க்கு கொடுத்தோம், இன்றைக்கி ப்ரிண்டிங்க்கு பில்லு கிளியர் பண்ணோம், எம்ப்ராய்டரி கிளியர் பண்ணோம், நிட்டிங் கிளியர் பண்ணோம், இதெல்லாம் ஏன் கிளியர் பண்ண முடியுதுங்க? அவங்களுக்கு இது வரைக்கும் இந்த 4 வருஷமாக டிலே இல்லாமல் பில் பேமெண்ட் போகுது. ஏன்னா நான் இங்கே ஒரு ஆள் பொறுப்பாக நிற்கிறேன் காட்டிங்க. ஸோ இது என்னை பற்றி கிடையாது, நான் என்னால் முடிஞ்சது ஒரு 5 பிஸ்னஸ்க்கு கரெக்டாக ரெகுலராக அவங்க கொடுக்குற சர்வீஸ்க்கு என்னால் திருப்பி காசு தர முடியுது. பிஸ்னஸ் ரொட்டேட் ஆகுதுங்க, வேலைக்கு வர்றவங்க நம்பிக்கையோடு வர்றாங்க, எப்படி இருந்தாலும் சனிக்கிழமை சாயங்காலம் சம்பளம் தந்துடுறான்னு வந்துடுறாங்க. கஸ்டமர்ஸை மட்டும் சரி பண்ணிட்டா அப்படின்னா முடிஞ்சுதுங்க. இப்போ நான் சும்மா உட்காந்து சும்மா உட்காந்துருக்கலாங்க, யூடியூப் மட்டும் பண்ணிவிட்டு எந்த பிஸ்னஸுமே இல்லாமல் உட்காந்துருக்கலாம். பட் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பயங்கரமாக மிஸ் ஆகுது. ஏன் விடணுங்கிறேன் நான் அதான் சொல்கிறேன், இட் இஸ் நாட் அபவுட் மீங்க. என்ன பணம் சம்பாரிச்சு என்ன தலைவா பண்ணிடுவோம் மேக்ஸிமம்? நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி வந்து ஸ்கோடா ஸ்லேவியா கார் இருக்குது, ஒரு ராபிட் ஒன்று இருக்குது, அம்மா அப்பாவுக்கு ராபிட் ஒன்று இருக்குது. பணம் ரொம்ப சம்பாரிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? மேக்ஸிமம் என்ன பண்ணலாம், ஒரு BMW i7 வாங்குவேன், அதை தாண்டினா ரோல்ஸ் ரைஸ் வாங்குவோம், அதுவும் BMW தான். ரோல்ஸ் ரைஸு அவ்வளோதான். இப்போ அதுக்கு மேலே என்ன,
என்ன இது இப்போ இந்த சுந்தரா சுந்தர் பியா யாரோ ஒருத்தர் இந்த நான் தான் இது விஜய் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறேன்னு போட்டாரில் போதும் ஒரு கலாட்டாவில் போட்டார்ல அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு வீட்டை வாங்கிட்டு தண்டமாக மூணு பேர் இருக்கிறதுக்கு பெரிய ஒரு வீட்டை வாங்கிட்டு உட்காந்துருக்கலாம் நம்ம அவ்வளோதான். அதுக்கு மேலே என்னங்க நமக்கு என்னங்க என்ன எட்டு வேலையை சாப்பிட முடியும். ஸோ வளர்ந்தோம்னா எல்லாத்தையும் தூக்கி வளர்த்து விடணுங்க. தோத்தா ஓகே என்ன ஆயிடுது, தோத்தா திருப்பியும் ஆரம்பிப்போம், 3000 ரூமில் ஆரம்பிப்போம், பிஸ்னஸ் டேக்கும் ட்ரிபிள்கேன் மேன்ஷன்லேருந்து ஆரம்பிப்போம், இன்னும் ஃபன்னாக இருக்கும். அப்போலாம் பயமாக இருக்கும், இப்போலாம் சமதைரியமாக ஒன்று ஆரம்பிப்போம். ஏன்னா ஒன்று இழக்கறக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறப்போ இன்னும் சமயம் ஒன்று பண்ணி மேலே போவோம்ல. அவ்வளோதான் தலைவா ஆட்டிடியூடு, ரொம்ப நாளில் இருக்க போகிறது ஒரு இது பார்த்தேன், ஒரு சமயம் ஒரு விஷயம் பார்த்தேன், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அதுக்கு ஒருத்தர் பதில் சொன்ன அப்படி, டு என்ஜாய் த பேசேஜ் ஆஃப் டைம், அவ்வளோதான். அதாவது நாம் இங்கே இந்த கான்சியஸ்னஸோடு இப்படி இருந்து இங்கே வளர்ந்து வர்றதே உலகத்தில், அதாவது இந்த யூனிவர்ஸ்லேயே நடக்காத அதிசயம் நடந்து தான் நம்ம உயிரோடையே இருக்கிறோமா, அதுவே அதிசயமா. நமக்கு வந்து இதை அப்சர்வ் பண்ணுறதுக்கெல்லாம் சுற்றி என்ன அந்த அப்சர்வ் பண்ணுறதுக்கெல்லாம் கெப்பாசிட்டி கிடைச்சிருக்கிறதே அதிசயமா. ஸோ இங்கே இழக்கிறதுக்கு உண்மையாலுமே ஒன்றும் கிடையாதுங்க, அதை நம்ம என்றைக்கு ரியலைஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து பயம் போயிருங்க. அது வரைக்கும் இந்த உலகம் உங்களை பயத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்கும், இதை பண்ணாத அதை பண்ணாத இதாயிரும் எதாயிரும் என்னாயிரும் என்னாயிரும், எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க யாரும் ஞாபகம் வச்சிருக்கிறோமா, எத்தனை பேர் இடையில இறந்து போனாங்க, சின்ன சின்ன கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் இறந்து போனாங்கல்ல, டக்குன்னு ஒரு 5 பேர் சொல்லுங்களேன், தெரியாதுங்க எல்லாம் மறந்துட்டோம். அப்படி என்னத்துக்கு என்ன வாழ்கிற எல்லாம் மறந்துடுவாங்க நம்மளையெல்லாம், கிரேக்க எதிர்ப்பிய மன்னனுகள்லாம் பிரமிடுக்குள்ளே புதைச்சிக்கிட்டானுங்க பணத்தை வச்சுக்கிட்டு, அவனால யார் ஞாபகம் வச்சா, அவனால் நம்மளை விட 100 மடங்கு பெருசாக வாழ்ந்துருக்கான், அவனையவே என்ன மறந்துட்டங்க அப்படின்னு. மம்முட்டி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, உங்களை நினைவு வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்க, இல்லை அது ப்ரோ ஏன்னா அதான் உண்மை ப்ரோ, அதான் யதார்த்தம், அதான் தெரியும் புக்ல படிக்கிறோம் இப்படி இருக்கும் ஆன்மா இதாகும். ஒருத்தர் சொன்னார் ஆன்மா மண்ணில் போய் புதஞ்சிரும், 20 நிமிஷத்து கழிச்சு ஆன்மா வெளியில் வந்து வேறு பாடிக்கு போயிடும் அப்படின்னாரு. என்னோட 20 மினிட்ஸ் தானான்னு, வாஷிங் மிஷின் கூட 45 நிமிஷம் ஓடுது, 20 மினிட்ஸில் ஆன்மா மாறிடுது அப்படின்னு பார்த்தா சிரிப்பாக இருந்தது. எவனுக்குமே தெரியாதுங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு. வாட் வி ஹேவ் இஸ் நவ் மேபி த நியர் க்ளோசஸ்ட் ஃபியூச்சருங்க. நல்லா உடம்பு இருந்ததுன்னா ஒரு இன்னும் கண்டிப்பாக உறுதியாக சொல்லலாம், இன்னொரு 5 வருஷம் நல்லா இருந்துருவோம்பான்னு சொல்லலாம், அதுவுமே நம்ம சொல்ல முடியாது, பட் சொல்கிறேன் நான். அப்போ உண்மையாலுமே இலக்கிற்கு என்ன இருக்குங்க, ஒன்றுமே கிடையாது டு பி ஆனஸ்ட். இது நீங்கள் வந்து இது வந்து வெறும் தத்துவமாக இல்லைங்க, நீங்கள் பை ஹார்ட் புரிய ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருக்கு, கஷ்டம் வருங்க திருப்பி அகைன் சொல்கிறேன், அழுவோம் பிரச்சனை வரும் இதெல்லாம் வரும், ஆனால் அதுலேருந்து ஈஸியாக மீண்டுருவீங்க. நான் அப்படி தான் மீண்டேங்க ஒரு பாயிண்டில், பிகாஸ் ஒரு பாயிண்ட்டில் என்னென்னா ரொம்ப கஷ்டத்தை மனசுக்கு எடுக்க ஆரம்பிச்சு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுங்க. அப்போ என்ன பண்ணுறதுனே தெரில, அப்போ என்ன பண்ணுறனே தெரிலனா அப்போ இதெல்லாம் தேடி படிக்க வேண்டியதாக இருந்ததுங்க. அப்போ தான் புரிஞ்சது ஒன்றுமே கிடையாது, இது சும்மா எம்டி, இது ஒரு கேமுங்க, இது மேட்ரிக்ஸ்னு சொல்கிறது உண்மைதான், வி ஆர் இன் அ மேட்ரிக்ஸ், அவ்வளோதான். இந்த சிஸ்டம் வந்து நீங்கள் அந்த சிஸ்டத்துக்கு பயப்படுற வரைக்கும் உங்களை கேம் பண்ணிகிட்டே இருக்கும், பொடா மயிறுன்னு எழுந்திரிச்சு நின்னீங்கன்னா கம்முன்னு வந்துடும், விட்டுரும் நம்மளே, சரி பொடா பொடா ஃப்ரீயாக போடான்னு விட்டுரும். அது அது அதை உடையுங்க அவ்வளோதான், அதை உடச்சி வெளியில் வாங்க, மைண்ட் செட்டை மாற்றுங்க, ஒன்றும் ஆயிராதுங்க. நீங்கள் தோக்குறதுனால ஒன்றும் ஆயிராதுங்க, நீங்கள் கீழே விழுகுறதுனால ஒன்றும் ஆயிராது உங்களுக்கு. ஆ ப்ரோ, எனக்கு ப்ரோ பயம் கூட வாழ்க்கையை நினச்சா கூட இல்லை ப்ரோ, சுற்றி இருக்கிற அந்த சொந்தக்காரன் நாயில் தான் ரொம்ப பயமாக இருக்கு. ஏன்னா நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் எனக்கு என்னென்னா காலேஜ் படிக்கும் போது சரி நம்ம தாத்தா பிசினஸே பார்ப்போம்னு சொல்லி ரொம்ப ஆசை ப்ரோ. சரி நான் ஒரு வருஷம் நான் வந்து தாத்தா கூட இருந்துக்கிட்டு கடையில் என்ன பண்ணுறேன் இது பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டே இருக்கேன், வர்றேன் போகிறேன் சரி தம்பி காலேஜ் முடிச்சுட்டேன் எப்போ வேலைக்கு போக போகிறேன் எப்போ வேலைக்கு போக போகிறேன், ஏன் உங்களுக்கு நான் இருக்கிறதே வேலை தான்டா இது பிசினஸ் தான்டா என்னடா ஒருத்தருக்கும் புரிய மாட்டேங்குது ப்ரோ, நீ என்ன பண்ண போற நீ என்ன பண்ண போற அதுக்கு பயந்தே இப்ப நான் வேலை தேடிட்டு இருக்கேன்.
அவனோட மேக்சிமம் அவங்க ஊர் தான் பிரதர். இப்போ நீங்கள் அதை அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஹலோ கேக்குதா? ஆ கேக்குது ப்ரோ. அதாவது அவனோட நாலேஜ் எங்கிருந்து கெயின் ஆயிருக்குன்னா பிரதர், அந்த லோக்கல் ஊரை தாண்டி அவனுக்கு நாலேஜே இருக்காது ப்ரோ. அவனை பொறுத்த வரைக்கும் அந்த ஊர் தான் அவனுக்கு உலகம் பிரதர். அண்ட் அவனுக்கு இந்த லோக்கல் பாலிட்டிக்ஸ் தான் பிரதர் அவன் வாழ்க்கையை. அவன் அதை தான் என்ஜாய் பண்ணுவான். பெரியப்பா சித்தப்பா சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க மாமன் பையன் மச்சாம் பையன் இவனுங்களெல்லாம் வம்பிழுத்துட்டு ஃபன் பண்ணுறது தான் அவனுக்கு வாழ்க்கை பிரதர். அதை விட்டு அவனுக்கு வெளில வர தெரியாதுங்க. ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நம்மளை சுற்றி வந்து உலகம் இப்படி இருக்குங்கிற அறிவே அவனுக்கு கிடையாதுங்க. அப்போ அவங்ககிட்ட போய் நாம் எதுக்கு சண்டை போடணுங்க? நீங்கள் அவனை பார்த்து சிரிச்சுக்கணுங்க. பதில் ஒன்றே ஒன்று தான் பிரதர், காசு மட்டும்தான் அவனுக்கு எல்லாம் பதிலுங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. காசு சக்ஸஸ் ரெண்டு மட்டும்தான் பதில். நீங்கள் வேறு எப்படி பேசுனீங்கனாலும் அவனுக்கு புரியாதுங்க. அதர்வைஸ் அவங்ககிட்ட இருந்து மறைஞ்சிருந்துங்க. இப்போ நாலு என்னையெல்லாம் என் சொந்தக்காரர் நிறைய பேர் பார்த்து ரொம்ப வருஷம் இருக்கும். அவனுக்கு நான் எது அதாவது மீட் பண்ணால் தானே பேசுகிறக்கே கான்வர்சேஷனை, ஆனால் மீட் பண்ணால் கலாய்ச்சிடுவேன். எப்போ எவனை மீட் பண்ணாலும் கலாய்ப்பு. நான் அவன் எவனாக இருந்தாலும் சரிங்க, பெரிய பெரிய இவனுலாம் இருக்கானுங்க பிடிங்க எல்லாம், இந்த 50 கோடி 60 கோடி ரூபாயெல்லாம் இருக்கானுங்க. அவன் வந்து அப்படியே உட்காந்து பேசுவானுங்க, பார்த்துக்குங்க தம்பி டைமே இல்லைப்பா 24 hours பத்த மாட்டேது அப்படிங்குவானுங்க. நான் அப்படியே சிரிச்சிட்டே சொல்லுவேன், அப்படியே சித்தப்பா பிரதமரே 8 மணி நேரம் தூங்குறானா? அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் அவ்வளோவெல்லாம் யோசிக்க வேண்டாம், அதெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது, சும்மா விடாதீங்க அப்படியே சிரிச்சுக்கிறது. அவன் 50 கோடி ரூபா வச்சுக்கிறேங்கிறத நம்மக்கிட்ட வந்து ஏதோ இப்படி சப்கான்ஷியஸாக அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ அம்மாலாம் இப்போ நாங்கள் வீடு விற்றப்போ இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டப்பட்டது அம்மா தான். ஒரு